achieved self-sufficiency. I led a night revolution and improved production efficiency. Transformation. I am New India. I am New India.
here. Hello. अपनी 50% एनर्जी रिक्वायर
कमी करेगा। चौथा 2030 तक भारत अपनी अर्थव्यवस्था की प्रधानमंत्री इंडियन जीडीपी को 45% से भी कम करेगा। और पांचवा इंडियन लाइन सुनिए, वर्ष 2070 तक भारत नेट जीरो का लक्ष्य हासिल करेगा। ये पंचांग क्लाइमेट एक्शन में भारत का एक अभूतपूर्व योगदान होंगे। Destination in Georgia. The Ranjit
Come,
where they are playing. Here or where? This one from where they are playing. On behalf of Tamil Ladies Association, I'd like to extend a warm welcome to each one of you to the India Pavilion and wish you all a very happy Pongal, Makar Sankranti and Bihu. Only sound nice. Today, we are proud to present a very special program, Villu Paattu, that brings out the richness of our culture and its artistic diversity. Before we start, I'd like to remind everyone of our COVID protocols. Please do not remove your masks throughout the program and maintain a safe distance between each other. I'd like to invite Ms. Anushree Anand for the prayer song.
I'd like to invite our president, Mrs. Meena Kumari Padmanabhan, for the welcome speech. அனைவருக்கும் வணக்கம். துபாய் தமிழ் பெண்கள் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு வந்து பொங்கல் விழா, அது இன்னைக்கு தான் பொங்கல், ஜனவரி 14th தான் பொங்கல். அதில் இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியமான இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை இங்கே நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்து உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு காளிமுத்து அவர்கள், எக்கனாமிக் ட்ரேட் அண்ட் காமர்ஸு நம்ம இந்திய தூதரகத்தில் கான்சுல் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள துபாய் தமிழ் பெண்கள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து டாக்டர் ஜமீல் அகமது பிரைம் ஹெல்த், அவங்கள வந்து நான் நிகழ்ச்சிக்கு அவங்க வரலை, இருந்தாலும் அவங்கள வந்து நான் வரவேற்று சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு தமிழ் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல பூவு, அந்த மளிகை பொருட்கள், அப்புறம் விதவிதமான இந்த கரும்பு அதுகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஊரில் இல்லையே அப்படிங்கிற அந்த குறையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே கோவில் பக்கம் போனாக்கா நம்மளுக்கு எல்லா விதமான சாமான்களையும் தரக்கூடிய பெருமாள் ஃப்ளவர்ஸ், அது என்ன குறிப்பாக சொல்லணும்னா அந்த பெருமாளுடைய அவருடைய பையன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு சங்கர்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னாக்கா இப்போ வந்து புதுமையாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டு வாழ் தமிழ் இந்தியர்கள் அமைப்புன்னு சொல்லி ஒன்று அமைச்சு இங்கே நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குதோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இந்திய துணை தூதரகத்தோடு சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக மிஸ்டர் மீரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுப்பாளராக பதவியேற்றிருக்காங்க, அவங்களையும் நான் வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாம் உங்களுக்காக கடைசி வரைக்கும் இருந்து இந்த வில்லுப்பாட்டை நீங்கள் எல்லாரும் பார்த்து அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் துபாய் தமிழ் பெண்கள் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். பிஃபோர் வி ஸ்டார்ட், we would like to express our gratitude to the sponsors. Dr. Jameel Ahmed, MD Prime Healthcare Group, Mr. Shankar Perumal of Perumal Flowers, Mr. Ishwaran from Al Tahir Mills and Grind Hypermarket, Mr. Shahbaz Ashraf of Club Mahindra, Saranga Bhojanshala Vegetarian Restaurant, Mr. Meeran of Non-Resident Tamil Indians Association UAE, Mr. S.A. Krishnan, Mr. Jafar Ali, Mr. Anand Balasubramanian, Mrs. Lalita Kannan, Mrs. Sujata Vishwanath, Mrs. Shankari Krishnamurthy, Daily Tandi, Gulf News. I'd like to invite our committee member, Mrs. Shakti Ram, to say a few words about today's program. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று தமிழர்களின் அறுவடை திருநாள். இந்த பொங்கல் நன்னாளிலே நாம் அனைவரும் இயற்கை எண்ணெயை சூரிய பகவானை வேண்டி வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அதே போல நாட்டின் முதுகெலும்பாக உள்ள வேளாண் பெருமக்களுக்கும் நன்றி கூறுவோம். நமக்கு என்றும் துணை நிற்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடும் விழாவாக இனம்தான் நமது தமிழினம். இதுதான் தமிழ் மரபு, தமிழ்நாட்டின் சிறப்பு, பழமை மாறா தமிழின சிறப்புகளை நமது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம். இந்த அருமையான பொங்கல் திருநாளில் இங்கே வெகு சிறப்புடன் மிக பிரம்மாண்டமாய் நடந்து கொண்டிருக்கும் துபாய் எக்ஸ்போ 2020 அருமையாக அமைந்துள்ள நமது இந்திய பெவிலியனில் தமிழனின் சிறப்பை பறைசாற்றும் வண்ணம் ஒரு அருமையான நிகழ்ச்சியை தமிழ் பெண்கள் சங்கம் துபாய் ஏற்பாடு செய்து இங்கே இப்பொழுது உங்களுக்காக நடைபெற உள்ளது என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். வில் என்றால் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆங்கிலத்தில் வில் என்றால் உயில். அது இங்கு வாழும் அயல் நாட்டவர் அனைவரும் அவசியம் ஏற்படுத்த வேண்டிய ஒன்று. ஆனால் இது தமிழ் வில். வில்லுக்கு அர்ஜுனன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆம்,
அர்ஜுனன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு குறியை தவறாது தாக்கும். இங்கே அம்பு இல்லை, அன்பு மட்டும்தான் உண்டு. ஆம், இந்த வில்லில் இருந்து புறப்பட்டு வரும் பாடல்களும் வண்ண வார்த்தைகளும் கவிதையும் கதையும் அன்பு என்ற பூக்களால் மாலையாய் தொடுக்கப்பட்டு இந்த மாலை வேளையில் உங்கள் மார்பில் மேல் வந்தடையும் போது அதன் நகைச்சுவை உங்களை சிரிக்க வைத்து தமிழின் பெருமையை ரசிக்க வைக்கும். அதன் உள்கருத்து உங்களை சிந்திக்க வைத்து உங்கள் இதயத்தை வருடும். வில்லுப்பாட்டு என்பது பழங்கால இந்தியாவில் கதை சொல்லி கருத்து தெரிவிக்கும் நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி பாட்டு மற்றும் இசை வடிவமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கலை வடிவம் நம் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மிக பிரசித்தமாக இருந்து இருக்கிறது. கிராமப்புற திருவிழாக்களில் வில்லுப்பாட்டு கலைஞர்களால் ஆன்மீகம் மற்றும் சமூக அக்கறையுடன் கூடிய கருத்துக்களை மிக எளிய முறையுடன் நாட்டுப்புற பாடல்களுடன் நகைச்சுவையாகவும் யாரையும் புண்படுத்தா வண்ணமாகவும் நடைபெற்று வருகிறது. இதனை இத்தனை சிறப்பு மிக்க வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க தயாராகுங்கள். நன்றி, வணக்கம். Today I'd like to extend a warm welcome to the artist of the evening, Kalaimamani Mrs. Bharathi Thirumagan. She is the daughter of Padma Shri Kalaimamani Kavingir Shri Subbu Arumugam, Villupattu Exponent and Sangeet Natak Academy Awardee, and Srimati Mahalakshmi Subbu Arumugam, author of Unmayulla Or Kavingan. She has performed Villupattu extensively across India and worldwide, the proud recipient of Kalai Chudarmani Award from Tamil Nadu Government, and has received the Lifetime Achievement Award thrice from Shakti Mariamman College. On the Villupattu, Mrs. Bharathi Thirumagan, Dr. S. Thirumagan, MSc, MPhil, MA, MBA, PhD, is presently the principal of Hindustan College of Arts and Science, basically a mathematician. He has traveled worldwide with his father-in-law and his wife for Villupattu concerts. His doctorate thesis holds the record of being the first thesis upon Villupattu in University of Madras. He is a ghatam or a kudam artist and singer in Villupattu. T. Kalaimagan, the son of Mrs. Bharathi Thirumagan and Dr. S. Thirumagan. Kalaimagan has been learning Carnatic music for the past 17 years from various gurus. He has been performing worldwide starting at the age of 8 with his grandfather Kavingir Subbu Arumugam in his Villupattu concerts, and he started his solo Villupattu concert at the age of 12. Kalaimagan holds the record of performing a solo concert for All India Radio's National Children's Program on Children's Day at the age of 4 in 1996. He is a graded artist of All India Radio. Kalaimagan has received many awards and titles to his credit, such as Yuva Kala Bharati for Villupattu, vocal, and many accolades. Mr. Ganesh Rao, tabla player, hails from a family of musicians. He had his tutelage under great tabla maestro Lakshman Rao. He has been playing tabla for the past 40 years in genres of classical and Hindustani music, fusion and film music. Being a graded artist of All India Radio, he has performed with leading artists and has traveled abroad widely for performances. He has been associated with Kalaimamani Subbu Arumugam Ayya's legacy for the past 35 years and has played for the three generations of Subbu Arumugam Ayya's family. Prakash Ramachandran, a senior pianist and keyboard player, has been playing for the past 25 years and has played for leading music directors such as M.S. Vishwanathan, Ganga Yamaran, S.P. Balasubramaniam, and many more legends. He holds a Guinness record of 36 hours of continuous keyboard playing. He has played for Subbu Arumugam Ayya's legacy for the past 10 years. A hearty welcome, and let's start the program. Hello, hello. Mic. Check. Hello, hello. Switch on all the mics, sir. Hello, increase hello. The volume. Hello, hello. Hello, hello. Hello, hello. Check. Hello. Increase the volume, sir. Increase hello, the volume. Hello. Test, test. Hello.
டெஸ்டிங் ஹலோ 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 சார் மெயின் வாய்ஸ் கொஞ்சம் செக் ஹலோ ஹலோ இன்க்ரீஸ் ஹர் வால்யூம் சார் மெயின் ஆர்டிஸ்ட் வால்யூம் ஹலோ 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 சார் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார் ஹலோ ஹலோ 1 2 3 ஹலோ இந்தியாக்கு கேட்கணும் யா இன்க்ரீஸ் தி மானிட்டர் செக் ஹலோ ஹலோ 1 2 3 ஹலோ 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 1 2 3 ஹலோ செக் increase this vocal volume sir hello ready lady voice gain no. hello yes thank you ji ready ya start pannalama ellavarkum vanakkam india thaatil irundhu dubai expo எப்போ எப்போன்னு காத்திருந்த எக்ஸ்போ அந்த எக்ஸ்போக்கு நாங்கள் வந்து நாங்களும் பயப்படாமல் வந்திருக்கோம் நீங்களும் பயப்படாமல் வந்திருக்கீங்க இதுதான் வில்லுப்பாட்டின் பெருமை நமக்கெல்லாம் முத்தான தலைமை காளிமுத்தையா உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய மனமெல்லாம் எங்களை குளிர்வித்தது இங்கே இருக்கும் குளிரை விட உங்கள் மனசு எங்களை குளிர்வித்தது ஒரு 75 minutes பொங்கலை பற்றி பொங்கலை விட இனிமையாக இந்த வில்லுப்பாட்டை தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் அருமையாக எங்களை கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் இருந்து கேட்குறது நான் இந்த நாட்டு பொங்கலை சாப்பிட்ட மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் இருந்து கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு எங்கள் வில்லுசை ஆரம்பிக்கிறது என் தந்தையாருக்கும் என் தாயாருக்கும் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகத்துக்கு இந்த பெருமைகளை சமர்ப்பித்து நாங்கள் தலைமுறையாக குழந்தைகளாக ஆரம்பிக்கின்றோம் வந்தே மாதரம் வரிசை
வாசனையே ஆமா வாசனை
நய பெருமாள் ஃப்ளவர்ஸ் வாழ்க பெருமாள் ஃப்ளவர்ஸ் வாழ்க அப்பா பிள்ளை வாழியவே ஆமா அப்பா பிள்ளை வாழியவே கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட் ஓஹோ ஹால்தகர் மில்ஸ் உண்டு ஹால்தகர் மில்ஸ் உண்டு கிருஷ்ணா சார் செய்த உதவி நன்றியாக ஆமா நன்றியாக அழகான பூச்செண்டு இதயத்துடன் இந்தியாக்கு வாழ்த்து சொல்றார் உணவு கொண்டு பாரங்கை உணர்வு கொண்டு பாரங்கை உணவு கொண்டு சாரங்கா போஜன் சாலா நிறைய ஆமா வயி நிறைய மனம் நிறையும் அவர் போலா மனம் நிறையும் அவர் போலா மொழி புரிஞ்ச எல்லாருக்கும் மொழி புரியாத எல்லாருக்கும் மொழி புரியாத எல்லாருக்கும் எங்களின் அன்பான வணக்கம் அதனை சொல்லி ஆமா அதனை சொல்லி வில்லி செய்யை வாழ்த்துகிறேன் அன்னார் மனம் கரும்பு போல இனிக்குமல்லோ மற்ற எல்லா உதவி செஞ்ச எல்லாரையும் அங்கிருந்து எங்க இந்திய தாய் உங்களை வாழ்த்துகிறார் என்ன சந்தோஷம் வேணுங்கய்யா இன்னைக்கு வந்திருக்கோமே முதல்ல சொன்ன மாதிரி முன்ன எல்லாம் ஏதாவது பாசிட்டிவா நடந்தா சந்தோஷப்படுவோம் ஆமா இப்ப எல்லாம் ரிசல்ட் நெகட்டிவா வந்தாதான் சந்தோஷப்படுறோம் அந்த நிலைமையில வரும்போதெல்லாம் நிகழ்ச்சி பாசிட்டிவ் 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 ஐயா நெகட்டிவா நெகட்டிவா எத்தனை தாரம்பா அத்தனைக்கும் நாங்க தாங்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன நாங்க விமானத்துல இருந்து பறந்து வரும்போது குனிஞ்சி பார்த்தோங்க பெரிய கடலப்பா நீல நிற கடல் ரொம்ப அழகான கடல் கடல் பெருசா இருக்கு சரி ஆனா அதை விட பெருசா ஒண்ணு இருந்தது என்ன தெரியுமா அதுதான் இந்த துபாய் மக்களின் அன்பு கடல் மனமெனும் அருமையான கடல் அன்பான கடல் கடலுக்காவது நீளம் அகலம் யாராவது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த அன்புக்கு ஆழானியெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது உள்ளுக்குள்ள புதைஞ்சிருக்கும் எப்ப வெளியில வரும் தெரியாது வந்துகிட்டே இருக்கும் குற்றால மாதிரி அந்த அன்பு தாங்க இந்த அத்தனை பேரையும் உங்கள் முன்னால பொங்கலை பத்தி இன்னைக்கு நான் எங்க வீட்டு பொங்கல் சாப்பிடலைங்க உங்க வீட்டு பொங்கல் அதுவும் சாரங்கா பொங்கலை தான் சாப்பிட்டு அதுவும் மீனாமா கொண்டு வந்த பொங்கலை தான் சாப்பிட்டு நான் வந்திருக்கிறேன் அத்தனைக்கும் உங்கள் அன்பு தான் முதல் காரணம் எப்போ எப்போ என்று எதிர்பார்த்த எக்ஸ்போவிலே வெளிப்பாட்டை நீங்க கண்காட்சி நினைக்காதீங்க கருத்து காட்சி என்று சொல்கிறேன் ஐயா எங்கள் தமிழ்நாடு தந்த தங்கம் அவரை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் இது தமிழ்நாட்டு கலை தென்பாண்டி கலை திருநெல்வேலி கலை அந்த கலை எப்பொழுதுமே கண்ணுக்கு காட்சி அல்ல இது வந்து கருத்துக்கு காட்சி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாம நம்ம இருக்க மாட்டோம் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அதுல என்னை அழைத்த தமிழ் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பெண்கள் நான் சொல்லுவீங்க ஐயா சொல்ல கூடாதுங்க சொல்ல கூடாது தேவதைகள் நான் சொல்லணும் அடேங்கப்பா எல்லாரும் என்ன அழகா இருக்காங்க பாருங்க அத்தனை பெண்களும் என்ன ஒரு பாசத்தோட இருக்காங்க பாருங்க அத்தனை பெண்களும் இந்த துபாயின் கண்கள் ஆஹா பலே நல்லா பேசுறீங்களே வெரி குட் ரொம்ப அழகா சொல்றீங்க அப்புறம் இந்த நிகழ்ச்சியால கலைக்கு பெருமை உண்டு கலைஞர்களுக்கு பெருமை உண்டு பெருமை உண்டு எக்ஸ்போக்கு பெருமை உண்டு இந்தியாவுக்கு பெருமை உண்டு உங்களுக்கும் பெருமை உண்டு எங்களுக்கும் பெருமை உண்டு எங்கோ ஒண்ணும் தெரியாம உழைத்துக் கொண்டிருக்கும் உழவனுக்கும் பெருமை உண்டு ஏன் இந்த எக்ஸ்போவால் உலகத்துக்கே பெருமை உண்டு அத்தனை பெருமையும் எங்கள் வில்லுப்பாட்டுக்கு உண்டு உங்களுடைய அன்பும் பாசமும் எங்களை அழைத்து நீங்கள் கூட்ட விஷயம் இருக்கு பாத்தீங்களா எங்கோ கடந்தது ஐயாது ராமன் கையில இருந்தது நினைக்கிறீங்களா ராமன் கையில மட்டுமே இருந்தது அது ஆயுதமா பயன்பட்டது நாங்க தான் காகிதமா மாத்தி நல்ல கருத்து சொல்லலாம்
கொடுக்கலானே ராமன் இப்படி வச்சிருந்தத தூக்கி இப்படியாக்கி கொலைக்கருவியை கலைக்கருவியாக்கி கண்காட்சிக்கு பாடும் அளவுக்கு என் தந்தையார் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க நினைச்சு பாருங்க எங்கோ கிராமத்துல கொடை விழால கிட்டத்தட்ட இத்தனை மணிக்கு தான் ஆரம்பிப்போம் நாள் வரைக்கும் பாடிட்டு இருப்போம் எங்க அப்பா கிட்ட நான் 7 வயசுல இருந்து போறேங்க சரி இப்போ ஒரு 40 45 வருஷம் அனுபவம் ஆயிடுச்சுங்க சரி இத வச்சு நீங்க என் வயசை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமா ஆமா போறடிங்க பொதுவா வயசை சொல்ல மாட்டோமே ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணுவோம் மேக்கப் பண்ணுவோம் ரெண்டே தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாது சரி ஆனா நான் சொல்றேன் ஏன் தெரியுமா என் வயசு பெருசு இல்ல என்னோட வாய்ஸ் பெருசு என்ன வாய்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவ குரல் இருக்குறதல்லவா அத்தனையும் உங்கள் முன்னால நான் வைக்க போறேங்க ஆமாங்க எனக்கு இத்தனை வருஷமா நான் பாடுனதுக்கு சரி பகவான் பரமாச்சாரியால் எனக்கு ஒரு அருமையான பரிசு கொடுத்தார் என்னது தெரியுமா என்ன பாவம் பா இந்த பொண்ணு பரமாச்சாரியால் ஆசீர்வாதத்தால வில்லுப்பாட்டுக்கு 7 வயசுல இருந்து போயிட்டு இருக்கு ஆமா இப்பேற்பட்ட பொண்ணுக்கு அது அப்பாவுக்கு என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு போட்டுது சரி இந்த பொண்ணு வில்லுப்பாட்டு பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு ஆளை கொடுக்கணுமே என்ன பண்ணினாரு என்ன பண்ணாரு பகவான் என்ன பண்ணாரு பரமாச்சாரியால் என்ன பண்ணாரு தமிழ்தா என்ன பண்ணா எனக்கு ஒரு நல்ல ஆளை அனுப்பிச்சாங்க சரி என்ன சொன்னாலும் ஆமா போடுறதுக்கு அது யார் தெரியுங்களா யாரு எங்க வீட்டுக்கார தாங்க இவரு இந்த அறிமுகம் யாருக்காவது கிடைக்குமா அது ஏன் தெரியுங்களா சாதாரணமா இன்னைக்கு அவர் நினைச்சா காலேஜில் இருக்கலாம் கல்லூரியில அவரு கீழே 4000 மாணவ மாணவிகள் இருக்காங்க அத்தனை பேரையும் அட்மின் அங்க பாத்துட்டு இங்க அன்பான பானையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா அங்கதான் இந்த கலையினுடைய வெற்றி இருக்கு பொதுவா பானை பிடித்த வள் பாக்கியசாலி என்னமா எல்லாரும் சொல்லுங்க பானை பிடித்த வள் பாக்கியசாலி எனக்கு பானை பிடித்தவர் பாக்கியசாலி சொல்லி முடிச்சிட்டீங்க அதனாலதான் காலையில பார்த்தா கல்லூரி கோட்டுக்காரர் இருக்காங்களா அது மாதிரி கல்லூரி கோட்டுக்காரர் மாலையிலே பாட்டுக்காரர் மொத்தத்திலே என் வீட்டுக்காரர் ஆனா நல்ல ரூட்டுக்காரர் அவரோட வந்திருக்கேன் மூணா தலைமுறையை கூட்டு வந்திருக்கிறேன் அன்பு சகோதரன் 40 வருஷமாக வாசிக்கும் கணேஷ் ராவ் கூட வந்திருக்க இளம் சிங்கம் பிரகாஷ் ராமச்சந்திரன் இருக்கிறார் அஞ்சு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பொங்கலை பத்தி 4 நாள் நிகழ்ச்சியை பத்தி சொல்றதுக்கு அம்மா எனக்கு 75 நிமிஷம் கொடுத்திருக்காங்க போது பொங்கல் கொஞ்சமா சாப்பிட்டா போதும் ஏன்னா சுகர் வந்துடும் இல்லையா அளப்போன்னு சொல்லி நாங்க இந்த வில்லுப்பாட்டு ஆரம்பிக்கிறோங்க ஆமா இந்த வில்லுப்பாட்டுக்கும் பொங்கலுக்கும் ரொம்ப பொருத்தம் உண்டு எப்படி என்ன தெரியுங்களா எப்படி இந்த வில்லுப்பாட்டு பிறந்த இடம் திருநெல்வேலி திருநெல்வேலி திருவ தள்ளிடுங்க வேலியை தள்ளிடுங்க நடுவுல என்ன இருக்குது நெல் நெல்லு அந்த நெல்லு கும்பிடுற மாதிரி பெண்கள் மன்றம் மூன்றும் சேர்ந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சிங்க சரி நெல் அறுவடை பொங்கலை சொல்லுவாங்க சரி சொல் அறுவடை வில்லிசையை சொல்லுவாங்க பொங்கலுக்கும் பானை உண்டு வில்லுக்கும் பானை உண்டு பானை உண்டு பொங்கல் பானை நெய் பொங்கல் வில்லிசை பானை மெய் பொங்கல் உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம் சொல்லும் வேற எதையுமே சொல்ல மாட்டோம் எங்களோட வெற்றி மந்திரமே ஆமா ஆமான்னு சொல்றதுதான் சும்மா நினைச்சுக்காதீங்க அந்த ஆமாக்குள்ள என்ன விஷயம் இருக்கு தெரியுங்களா திருப்பாவை எழுதிய ஆண்டாள் திருவம்பாவை எழுதிய மாணிக்க வாசகர் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சீங்கன்னா ஆண்டாள் அவனா மாணிக்க வாசகர் மாமன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சீங்கன்னா ஆமான்னு வர்ற சொல்லு இதுக்கும் இதுக்கும் சண்டையே வேணாம்ப்பா என்று அருமையாக எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தை தான் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கோங்க ஆமாங்க உங்ககிட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன் சொல்லுங்க இந்த வில்லுப்பாட்டை எக்ஸ்போல பொங்கலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏதோ ஒரு கேள்வி என்கிட்ட இந்த பொங்கல் பேரை வச்சு கேட்கணும்னு சொன்னீங்களே அதாங்க இந்த உணவுல பொங்கல்ன்றது ஒரு உணவு அந்த உணவுல ஒரு திருவிழாவா ஏன் மத்த உணவு எல்லாம் இருக்குல்ல வேல்பூரி மேளா ஏன் வைக்கல உப்புமா திருவிழா தோசை திருவிழா இந்த மாதிரி எல்லாம் வைக்காம இந்த பொங்கலுக்கு மட்டும் ஒரு பெரிய விழா எதுக்காகங்க அதானே அது ஏன் தெரியுங்களா ஏன் நீங்க உணவு உணவு பேரு டிஃபன் பொங்கல் நினைச்சிட்டீங்க சரி அது இல்லங்க உணவு திருவிழா இல்லை சரி பொங்கல் சாப்பிடுவோம் இனிக்கும் இதுவரைக்கும் இனிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது
ஆனா எது தெரியுமா ஜீரணிக்காது எது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வும் ஜீரணிக்கிறதுக்கு செய்யிறது தான் இந்த உணர்வை தூண்டி விடுவதான் இந்த பொங்கல் விழாங்க சரி என்ன உணர்வெல்லாம் தூண்டணும் என்ன உணர்வு உழவன் மேல ஒரு பாசம் அந்த வயல் மேல ஒரு பாசம் அந்த களத்து மேடு மேல ஒரு பாசம் இந்த நாட்ல என்னன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருக்காங்கல்ல ஒரு சைடு ஒண்ணுமே தெரியாது அப்பேற்பட்ட மனிதர்கள் வயலில் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு அந்த உணர்வுக்கு நன்றி சொல்லும் விழாதான் மஞ்சள் கரும்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுவும் சும்மாவா நம்முடைய சங்கர் பெருமாள் கடையில இருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னமா அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க இதை விட என்னங்க வேணும் என்ன வேணும் அப்பேற்பட்ட உழைப்புக்கு உணர்வுக்கு சொல்லும் திருவிழாங்கிறதுனால தான் பொங்கல் அப்படின்னு வச்சாங்கங்க இந்த பொங்கலுக்கு நம்ம அழகா விழா பண்ணணுமே 75 நிமிஷத்துல 5 நிமிஷம் போயிடுச்சே என்ன செய்யறது நடச்சிட்டு இருக்கும் போது என்னுடைய கனவிலே தை மகள் வந்தாள் கனவுல வரலவா தை மகள் நிஜமாவே கூடவே வரா மாதிரி பலே ஏ கைய புடிச்சிட்டா அப்படியே ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டி போனா யார் கூட்டி போயும்போது ஒரு அருமையான பாடல் கேட்டது பாட்டு ஒலி உங்கள் துபாய் நாட்டிலே தமிழ் கவிதை மகள் இருக்கிறார் தை மகள் என்னை அழைத்து செல்கிறாள் ஆனால் கவிதை மகள் இருக்கிறார் அவள் யாரு அவள்தான் எங்கள் அன்பு அண்ணா பத்மநாதன் சாரின் அன்பு துணைவியார் அம்மா மீனா குமாரி பத்மநாதன் அவர்கள் அருமையா ஒரு பொதுவா நான் வந்து யாருடைய பாடலையும் முதலில் இசையமைத்து விட்டு யோசித்து விட்டு தான் பாடுவேன் சரி அவங்க எழுதி இருக்கிற வார்த்தைகள் அப்படியே எனக்கு பாட வேண்டும் என்று தோணியது ஏன்னா எங்கள் பரம்பரை கண்ணதாசன் பாடலையும் அருமையான பெரிய பெரியவர்கள் பாடலையும் பாடிய குடும்பம் அப்பா பழகிய குடும்பம் இந்த பாடலிலே உணர்வு இருந்தது அதனால் அடியன் இசையமைத்து உங்க நாட்டு பெண்ணு பாடியிருக்கிறத உங்களுக்கு பாடாமலா அதனால அந்த பாடலை அடியேன் பாடுகின்றேன் என்னை அழைத்து செல்கிறாள் இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது இந்த பாட்டுக்கு அடியேன் இசையமைத்தேன் என்பதை உங்கள்ட்ட பணிவோடு சொல்லிக்கிட்டு இந்த நீங்க கொடுத்த பொங்கலுக்கு நாங்க கொடுக்கிற பொங்கல் இசை பொங்கல் என்று என் குழுவினர் இப்பொழுது ஆரம்பிக்கிறார்கள் உச்சி மலை மீதிலே மெச்சி நான் பாடவே கருணை மழை கொண்டு கணபதி அருள் புரிவாய் உச்சி மலை மீதிலே மெச்சி நான் பாடவே கருணை மழை கொண்டு கணபதி அருள் புரிவாய் பொங்கல் 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 அது பொங்குதே பொன்னாட்டின் மண்ணிலே துபாய் நாட்டின் விழாவினிலே பொங்கல் தமிழ் பொங்குதே மஞ்சள் பங்கல் நாளினிலே உள்ளம் பொங்கிடுதே பாட்டின் சொல்லினிலே எல்ல தமிழ் இனிதிடுதே உச்சி மலை மீதில் நான் பாடவே கருணை மழை கொண்டு கணபதி அருள் புரிவாய் நலம் தரும் சூரியனுக்கு நாமே உள்ளம் அது பொங்கிடவே சொல்லிடுவோம் நன்றி வீரக்காலையடக்கும் மரபன் பரிசதுவே தருவோம் துன்பங்கள் நசுங்கிடவே கரும்புகடித்து இனிமை பெறும் உச்சி மலை மீதில் நினைப்பதற்கு தான்
இந்த வில்லு பாட்டுல பல பெரிய விஷயங்களை நம்ம சொல்ல போறோங்க. ஆமா ஆமா, இந்த போகி போகின்னு சொல்றாங்களே, போகி அது பத்தி உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? போகி தெரியும். அதாவதுங்க, வள்ளுவரையா வீட்டுக்கு வாசுகி அம்மா வீட்டுக்கு என்ன அருமையா கூட்டிட்டு போட்டாங்க கவிதை மகள். கவிதை மகள், கை மகள். சரி, வள்ளுவர் அம்மா வாசுகி அம்மா வீடு, வள்ளுவரையா வாசுகி அம்மா வீட்டுல பொங்கல நான் சாப்பிட போறேன். சரி, உங்க புண்ணியத்துல நான் அவங்க வீட்டு பொங்கல சாப்பிட போறேன். ஆஹா, அப்ப அங்க எல்லாரும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டாங்க. என்னது அது? என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன? வள்ளுவரையா 1330 குறள் எழுதினார் இல்லையா? ஆமா. அங்க இருந்து ஒரு தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் பக்கத்துல வந்தாங்க. சரி, அவங்க வாசுகிக்கு விழா எடுத்தாங்க. அப்படியா? ஆமா, நான் உடனே கேட்டேன். குறள் எழுதினது வள்ளுவர் தானே? ஆமா, வாசுகிக்கு விழா கொண்டாடுறாங்க. குறள் எழுதினது வள்ளுவர் தானே? ஆமா. அதே வாசுகிக்கு விழா எடுத்தாங்கன்னு கேட்டா அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. வாசுகி அம்மா படுத்திருந்தா வள்ளுவர் குறள் எழுதியிருக்க முடியுமா? முடியாது. 1330 குறளையும் எழுத விட்டதே வள்ளுவரையாக்கு நிம்மதி கொடுத்ததே அந்த பெண் தானே. இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு ஆணுக்கு பின்னால் பெண் என்று சொல்வதை விட ஆணுக்கு முன்னால் பெண் இருந்து எழுத வைக்கிறாள் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு நானே உதாரணங்க. கரெக்ட் தாங்க. இந்த நேரத்துலங்க இந்த போகி அப்படினா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் இல்லையா? ஆமா. அதாவது பழசெல்லாம் எரிச்சிட்டு சரி புதுசெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கிற தினம்னு சொல்றோம். ஆமா. ஆனா வள்ளுவரையா வீட்டுல பொதுவா கவிஞர்கள் வீட்டுல எழுதி அடிச்ச குப்பைகள் எல்லாம் இருக்கும். ஆமா. ஆனா வள்ளுவர் வீட்டுல குப்பையே இல்ல. இல்லை. ஏன் தெரியுங்களா? எங்க மனசு நல்லா இருக்கும் அங்க குப்பைகள் இருக்காது. வள்ளுவரையா வீட்டிலும் வாசுகியம்மா வீட்டிலும் எந்த குப்பைகளும் இல்லை. அடித்து எழுதிய காகிதங்களே இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம், அவர் அடித்து எழுதுவ பிறந்தவர் அல்ல, படித்து எழுத பிறந்தவர் அல்ல, குறள் என்னும் வேதத்தை படைத்து எழுத பிறந்தவராக இருப்பதனால்தான் மூன்றாவது நாளாக வள்ளுவருக்கு தினமாக நாம் எல்லோரும் கொண்டாடுறோங்க. அந்த போகி பண்டிகைக்கு முன்னாடி உழவனுக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்றாங்க. அந்த பாட்டு யார் பாட்டு தெரியுங்களா? என்னுடைய தந்தையார் எழுதிய பாட்டு, பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு. அந்த பாட்டை இன்னைக்கு நான் எங்க அப்பாவை நினைச்சு பாடுறேன். 94 வயதில் இருந்து கொண்டு இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். விஞ்ஞான உரைதனிலே விவசாயம் செழிக்கிறது, முழுசா போக்லோர் டியூன். அந்த டியூனில் என் தந்தையாருடைய பாடலை உங்களுக்கு நான் பொங்கலாக, காட்சி பொங்கலாக, கருத்து பொங்கலாக, இசை பொங்கலாக, தமிழ் பொங்கலாக கொடுக்கின்றேன். பாட்டு ரசிங்க, பொங்கலை விட இனிமையா இருக்கு. தானே தானே தந்தானே, 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 தானே தானே தந்தானே. விஞ்ஞான முறை தண்ணிலே விவசாயம் நிக்கிறனே. விஞ்ஞான முறை தண்ணிலே விவசாயம் செழிக்கியதன்னே. புள்ளையோட உழவர் புதுவாழ்வர் கண்டானையா, கொள்காதி புள்ளையோட உழவர் புதுவாழ்வர் கண்டானையா. எல்லோரும் ஒன்றுபட்ட இருக்கும் இடமே சொர்க்கமையா, எல்லோரும் ஒன்றுபட்ட இருக்கும் இடமே சொர்க்கமையா. பெருகி வந்தா வேறு நரகமே வேண்டாமையா, புரோதங்கள் பெருகி வந்தா வேறு நரகமே வேண்டாமையா. அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் பொதுவாகணும், அன்னை பூமி ஒன்றாகணும், அவனுக்கும் இவனுக்கும் அது இது என்னும் அந்நிய மனப்பான்மை போயாகணும், அவனுக்கும் இவனுக்கும் அது இது என்னும் அந்நிய மனப்பான்மை போயாகணும். உழவ மனசு செழிச்சிட வேணும், உழவ மனசு செழிச்சிட வேணும், உலகம் செழிப்பத பார்த்திடலாம். மனசு செழிச்சிட வேணும், உலகம் செழிப்பதை பார்த்திடலாம். கவிஞன் கலைஞன் எல்லாருமே கலப்பைக்கு பின்னாலே போயாகணும், கவிஞன் கலைஞன் எல்லாருமே கலப்பைக்கு பின்னாலே போயாகணும். தானே தானே தந்தானே, தானே தானே தந்தானே.
அருமையான நாட்டுப்புற பாடல். ஆஹா ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆமா, எத்தனை பேரை கேள்வி கேட்டு படித்திருப்பீங்க காலேஜ்ல? கேளுங்க, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி, உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழசு எது? ரொம்ப பழசா தெரியலீங்களே. சரி, ஒரு கேள்வி விட்டுட்டீங்க. ஆமா, அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க, உலகத்திலேயே ரொம்ப புதுசு எது? ரொம்ப புதுசு அதுவும் தெரியலீங்க. ரெண்டுமே தெரியலையா? தெரியல. நானே சொல்லட்டுமா? ஆமா, வழக்கம் போல ஆமா போடுறீங்களா? ஆமா, என்ன தெரியுங்களா? தெரியலன்றது ஒரு ஞானம்ங்க. தெரியலன்னு சொல்றது ஒரு ஞானம் தான். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இந்த வில்லுப்பாட்டுல நாங்கள் சொல்லும் புது கருத்தை இந்த துபாய் நகர மக்களுக்கு நான் ஒரு பொங்கல் பரிசாக கொடுக்க போறேன். சொல்லுங்க. என்ன தெரியுங்களா? என்ன? நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குற ஒன்னே ஒண்ணு எல்லா நாட்டுக்கும் போது. ஓஹோ, அது எதுங்க? எது? மேல இருக்கிற சூரியன். சூரியனுக்கு தான் உலகத்திலே விழா எடுக்கிறார்கள். சூரியன் டெய்லி வந்து பாக்குறானே, யார பாக்குறோம் சொல்லுங்க? யாரு யோசிங்க பாப்போம். காலையிலே உழவன் எழுந்து விட்டு அந்த வயல் வேலை செய்கிறானா என்று பார்ப்பதற்கு தான் சூரியன் அந்த ஒளியை கொடுக்கின்றானே தவிர, சூரியன் குனிந்து உழவனை பார்க்கின்றான், உழவன் வெயில் வந்துருச்சான்னு நிமிர்ந்து சூரியனை பார்க்கின்றான். இந்த ரெண்டு பார்வைக்கும் சேர்த்து தான் இந்த பொங்கல் விழாவோட பெருமையேங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப பழசு சூரியன், ஓல்டஸ்ட் சன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப புதுசுனா? ஆதாமே வாழ்காலத்து சூரியனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காலமா இருக்கட்டும், சரி, நம்ம பாக்குற ஆதிசங்கரர் காலமா இருக்கட்டும், பரமாச்சாரியால் காலமா இருக்கட்டும், சரி, எந்த காலமா இருக்கட்டும்ங்க, எந்த மாமன்னர் காலமா இருக்கட்டும், மேல இருக்கிற சூரியன் ரொம்ப பழசு. பழசு, கரெக்ட்டுங்களா? சரி, எது தெரியுமா புதுசு? எது புதுசு? நாளைக்கு ஜனவரி 15 காலையில வரப்போற சூரியன் புது சூரியன். அதே சூரியன் தான் பழசு, அதே சூரியன் தான் புதுசு. உலகத்திலேயே பழமையும் புதுமையுமாக இருக்கக்கூடியது இந்த பொங்கலிலே நாம் வழிபடக்கூடிய சூரிய வணக்கம். அதுதான் வேணும். வள்ளுவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்க எல்லாரும் போய் காலில் விழுந்தோம். சரி, உடனே கையை பிடிச்சு தூக்குனாரு. ஏம்மா, ஏன் ஐயா நீங்க கையை பிடிச்சு தூக்குறீங்கன்னு கேட்டேன். சரி, உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, எம்மா காரிய நமஸ்காரம் வேண்டாமா, சூரிய நமஸ்காரம் செய்ய, அது ஒரு சிறந்த யோகாமா, அந்த யோகா உடம்ப நீ நல்லா வச்சுக்கோமா, அந்த மாதிரி பண்ணா காலில் விழுந்து காலில் விழுந்து அடுத்தவங்க காலையும் வளைச்சி நம்ம காலையும் வளைச்சி செய்ய வேண்டாம். சூரியனுக்கு ஒரு சூரிய நமஸ்காரம், ஒரு முதிர யோகா இருக்கு, அது நம்ம எவ்வளவு யோகாவை வளர்த்துட்டு இருக்கோம், அந்த யோகாவை செய்யுங்கள் என்று சொல்லியதற்கு காரணம், வள்ளுவர் சூரியனை மதித்தார். வள்ளுவர் இன்னும் ஒரு தமிழ் சூரியன், பெயர்பட்ட சூரியனுக்கு ஏன் தெரியுமா பெருமை உண்டு? ஏன்? உங்க கல்லூரி பாஷையில சொல்றேன், சொல்லுங்க சார். ஒரு நாள் கூட அது செகண்ட் சாட்டர்டே லீவ் எடுத்தது கிடையாது சார். செகண்ட் சாட்டர்டே சண்டே கேஷுவல் லீவ் எடுத்தது கிடையாது. வெள்ளிக்கிழமை என்னைக்காவது சன் கேஷுவல் லீவ் எடுத்திருக்கா? கேஷுவல் லீவ் எடுத்திருக்கா? மெடிக்கல் லீவ் எடுத்திருக்கா? யோசிச்சு பாருங்க, எந்த லீவும் எடுக்காமல் உழைத்து கொண்டே இருக்கிறானே அந்த சூரியனுக்கு நிகர்தான் உழவர். உழவனுக்கு நிகர் தான் சூரியன். நமக்கு ஒரு சைட்ல பார்க்க தெரியாதுங்க, தெரியாது, முடியாதுங்க. அது அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும். தட்டில் வரும்போது அருமையாக இருக்கும், இருக்கும், வயலில் கால் வைக்கும் போது கடுமையாக இருக்கும். அந்த முள் குத்தும், சேர சகதியாக்கும், எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு நமக்கு அழக அசிங்கம்னா என்ன சொல்றேன், சுத்தம் இல்லாத இடத்தில் அவன் வேலை செய்து விட்டு கஷ்டத்தை எல்லாம் தான் தாங்கி கொண்டு நம்மளுக்கு சொத்தான ஒரு அரிசியை கொடுக்கிறானே, சத்தான ஒரு அரிசியை கொடுக்கிறானே, அந்த உழவனுக்கு எல்லோரும் நன்றி சொல்லணுங்கிறத இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் கேட்டாலும் நிஜத்தோடு நாளைக்கு யூடியூப்ல நிறைய பேர் கேட்க போறாங்கல்ல, அந்த பாசத்தோடு நான் சொல்றேங்க. இன்னொன்னு தெரியுங்களா? என்ன? சூரிய வணக்கம்னு பொங்கல்ல சொன்னதுக்கு காரணம், காரணம் அருமையா, நான் என்னோட கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள எல்லா கருத்தையும் சொல்லிடுவேன். சரி, சூரிய வணக்கம் சொல்லப்பட்டதுக்கு காரணம், காரணம் சூரியன்கிட்ட என்ன கிடையாதுன்னு கேட்டா, என்ன கிடையாது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒளி தரும். ஓ, மேல இருந்துகிட்டு அவங்களுக்கு மட்டும் இது, இவங்களுக்கு மட்டும் இது, இந்த நாட்டுக்கு மட்டும் இது, அந்த நாட்டுக்கு மட்டும் இதுன்னு சொல்லாது. சமரசமாக ஒளி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலைவன் தான் அந்த சூரியன், ஒரு அற்புதமான கடவுள் தான் சூரியன். இன்னொரு வார்த்தை சொல்றேன், சொல்லுங்க. சூரியன் தான் அந்த பாட்டி தலைமகன் ரொம்ப அழகா பாடுவா, அதை இன்னொரு மேடையில வச்சிருப்போம், ஞானப்பழத்தை பிழிந்துன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதுல அவ கேட்பா, முருகா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அவ கேட்பான், சுடாத பழமாவே போடே அப்படின்னு கேட்பான் இல்லையா,
அப்புறம் அவன் போடுவான் டொக்குன்னு ஊதி பார்ப்பான் என்னப்பா சுடாத பழம் அந்த கதை எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா அதுல என்ன விஷயம் இருக்குன்னா, என்ன விஷயம், உலகத்திலேயே சுட்ட பழம் சூரிய சுடாத பழம்னா யாருன்னா அது சூரியன் தான். ஓஹோ, கருத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ என்றைக்கோ தேவைப்படும். சுட்ட பழம்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய சூடுதான். ஜில்லுன்னு இருக்கு, நம்மளால தாங்க முடியல, ரொம்ப ஜில்லுன்னு ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம். ஆனால் அந்த சூரியனுடைய சூடு வந்தால்தான் மலர் மறக்கிறது. பெருமாள் பூக்கடை இந்தியா மலர்கள் எல்லாம் இங்க வந்து உட்காருதே, சாதாரணமா அற்புதமான தமிழ்நாட்டு மலர் வாசம் இங்க இருக்கிறதே, பாசம் டீச்சர் என்ற பாசம் இருக்கிறதே, இத்தனையும் செய்யக்கூடிய அந்த சங்கர் கொண்டு வரக்கூடிய மலர்கள் எல்லாம் மலர்வது எதனால், மேலே இருக்கும் சூரியனால், அந்த சூடு கொடுப்பதனால். ஆக அது சுட்ட பழம், சுட்ட பழம், சுடாத பழம் எப்ப தெரியுமா, எப்போ கொஞ்சம் கிட்ட சூரியன் வரட்டும் என்ன ஆகுது பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்க இல்லையா, அதுதான் இப்ப நம்ம விடுறோமே ஒரு சமூக இடைவெளி, அது அப்பவே சூரியன் விட்டுருக்கு, அதை கரெக்டா காப்பாத்துறதுனால தான், சோஷியல் டிஸ்டன்ஸ், அதனால தாங்க. அதனால அந்த சூரியனுக்கு இந்த பொங்கல்ல ஒரு தாளக்கட்டு மாதிரி ஒரு பாட்டு, சூரியன் நம்மை காத்திடவே சுறுசுறுப்பாக எழுகின்றான், உலகுக்கு குருவாயாகின்றான், உழைப்புக்கு ஞான ஒளி தருகின்றான், லாபத்தில் பங்கு கேட்டறியான், கோபத்தில் சட்டம் போட்டறியான், பாவம் என்ற எழுத்தறியான், தேதி கடிகாரம் பார்த்தறியான், போட்டுக்கூடு பணம் போட்டுக்கூடு கிராம்ஸ் போட்டுக்கூடு, ஆமா போட்டுக்கூடும் கேள்வி புரியாது, போனஸ் என்ற வார்த்தை தெரியாது, மனச்சான்றுக்கு வடிவம் அல்லோ, குணச்சான்று கொள்கை வடிவம் அல்லோ, சூரிய உழைப்பின் முதலாளி, சூரிய உழவன் தொழிலாளி. சூரிய வணக்கத்தை அற்புதமாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறங்க. இதுல இந்த உழவனுக்கு நம்ம பாட்டுன்னு சொன்னோமே, அந்த உழவன் பாட்டு என்ன தெரியுங்களா, என்னது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உழவனுக்கு தாங்க உலகத்துல முதல்ல பாட்டு, முதல்ல யார் எழுதினா சொல்லுங்க, யார் எழுதினா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ன ஒருவர் என்ன பார்த்து உழவன் உழைக்கிறாரே அவனுக்கு ஒரு பாட்டு பாடுன்னு சொல்வார். அதனால இன்னைக்கு காலையில என்ன ஆச்சு தெரியுங்களா, என்ன ஆச்சு, இந்த சம்பவத்தை ஒரு பாட்டா நான் படிச்சங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ரெண்டு கையால் வா என்று தை பொங்கல வாழ்த்துவது என்று கேட்டா எனக்குள்ள நீ இருக்கிற உழவனே, அட உனக்குள்ள நான் இருக்கிற உழவனே, ஆமா எனக்குள்ள நீ இருக்கிற உழவனே, அட உனக்குள்ள நான் இருக்கிற தமிழனே, உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை தமிழ் உலகத்துக்கு எடுத்து கூறும் இல்லிசை, உழவனுக்கு நன்றி சொல்லும் நெல்லிசை தமிழ் உலகத்துக்கு எடுத்து கூறும் நெல்லிசை, வீடு நிறைய வெள்ளம் அரிசி சக்கரை பாவம் வெள்ளிய மட்டும் அவரை வெள்ளி விளையுதே, வீடு மேல கூரை படரும் குடிகளே, காமிய வில்லு பாட்டு தீபத்திடம் கேட்டதுதான், துபாயில் எக்ஸ்போ பொங்கல் கொண்டாட்டம், முக்கனையும் இனிக்கும் தமிழ் கொண்டாட்டம், ஆமா இதயம் பொங்கும் எங்கும் தங்கும் வில்லிசை எக்ஸ்போ 2020 சொல்லிசை, இதயம் பொங்கும் எங்கும் பொங்கல் வில்லிசை எக்ஸ்போவிலே 2020 வில்லிசை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, என்னது, இந்த பொங்கல்ல ரொம்ப கொண்டாடப்படுறது எது தெரியுங்களா, எது, அம்மான்னு சொல்ற ஒரு விஷயங்க, என்னது என்ன சொல்லுங்க பாப்போம், எது அம்மா அப்படின்னு சொல்லுமே, மாடு, மாடு எப்படி கத்து சொல்லுங்க, மா ஒரிஜினலா இருக்கு, ரொம்ப அழகா சொல்றாரு, எப்படி சொல்லு பாருங்க, மாடு, அடாடாடா அம்மாங்கிற வார்த்தையை நீங்க சொல்றீங்க, உங்க பொட்டிக்குள்ள ஒரு மாடு இருக்குதா இல்லீங்களா, அப்பப்ப இருக்காது, அப்பப்ப இருக்காதா, சரி அந்த மாட்டு பொங்கலை எல்லாரும் வள்ளுவரையா கிராமத்துல இருந்து வந்திருக்காரு இல்லையா, எல்லாரும் ஓடி வந்து அந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறதுக்கு, மாட்டுக்கு ஏன் தெரியுங்களா அந்த சிறப்பு, ஏன், அது வயல உழுது, ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும், இங்க இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மக்களா இருந்தாலும் பரவாயில்ல, நெஞ்சத்துல குறிப்பு வச்சுக்கோங்க,
ஐயா காளிமுத்து ஐயா மக்க முன்னாடி சொல்றதே எனக்கு அது ஒரு பெரிய பெருமை. என்ன தெரியுங்களா? என்ன? மாட்டுக்கு இருக்கும் ஒரு பெரிய பெருமை. பெருமை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு ஒருவருக்கு மாடெல்லாம் அற்றையவை அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரே, அது ஏன் சொல்லுங்க? ஏன் மாடுனா செல்வம்னு அர்த்தம். ஓ, அந்த மாடுனா செல்வம்னு அர்த்தம். அதெல்லாம் வீட்டுக்கு வர பொண்ண மாட்டு பெண்ணு சொல்றோம். அப்படியா? வீட்டுக்கு வர பெண்ணை எப்படி சொல்றோம்? மாட்டு பெண். ஆமா, அப்படின்னு சொல்றோம். சரி, சில இடத்துல அது மாட்டிக்கிட்ட பெண்ணாயிடுது. ஓ, சில இடத்துல மாட்டி விட்ட பெண்ணாயிடுது. ஆமா ஆமா, இது ரெண்டும் இல்லாம மாட்டு பெண்ணா இருக்கிறதுக்கு தான் மகாலட்சுமி மகாலட்சுமி அவதாரம் அப்படின்னு சொல்லி மாட்டு பெண்ணை கூட்டின்னு வராங்கங்க. சரி, அந்த மாடு கிட்ட கடவுள் கேட்டாராம். சரி, என்ன கேட்டார்? என்ன கேட்டார்? மாடே நல்லா கேளுங்க. மாடே, நீ ஒரு பெரிய விஷயம் பண்ற. ஓஹோ, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுற. சரி அம்மா அப்படின்னு சொல்ற. ஆமா, உன்னோட பாலத்தான் குழந்தை ரெண்டாவது அம்மாவா குடிக்குது. ஆமா, ஆவின் பால் தானே குழந்தை குடிக்கிறது. ஆமா, தாய்ப்பாலுக்கு நிகர் என்ற ஆவின் அமுதம் அல்லவா அது குடிக்குது. ஆமா, அப்படி ஒரு தாயாக நீ இருந்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை பேசுறிய. ஆமா, உனக்கு நிறைய வார்த்தை நான் பேச ஆசி தருகிறேன். ஆஹா, பேசுகிறாயா? சக்தி கொடுக்கிறேன் என்று கேட்டு. சரி, உடனே மாடு சொல்லிச்சான். என்ன சொல்லுச்சு? நல்லா கேளுங்க இந்த கதைய. மாடு ஒரு வார்த்தை சொல்லுது. ஆஹா, மாடு என்ன சொல்லிச்சா? என்ன சொல்லுச்சு? கடவுளே கடவுளே, எனக்கு நீ பேசுற வரம் தர வேண்டாம். தர வேண்டாம். என்னையும் பேசுற வரம்னு நீ கொடுத்துட்டேனா என்னையும் என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? தமிழ்நாட்டுல என்ன செய்வான்? உலகத்துல என்ன செய்வான்? என்னையும் மேடைக்குன்னு கூப்பிட்டுருவான். கூடுவாங்க மேடைக்குன்னு. போயிட்டா ஒரு 10-15 பொய் சொல்லாம தப்ப முடியுமா? அதனால எனக்கு பொய் சொல்ல வாய்ப்பே கொடுக்காதே. அந்த மாடாகி அம்மா என்ற வார்த்தை உலகத்திலேயே பொய் சொல்ல முடியாத வார்த்தை. போதுமானது. அம்மா என்ற வார்த்தை எப்படி தெரியுமா பிறந்தது? எப்படி? முக்கியமா சொல்றேன். இங்க ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்க, இங்க ஒரு அம்மா இருக்காங்க, அங்க ஒரு அம்மா இருக்காங்க, அங்க ஒரு அம்மா இருக்காங்க. எல்லா அம்மாக்களும் வந்து இந்த அம்மாங்கிற வார்த்தைக்கு பெருமை என்ன தெரியுங்களா? என்ன? ஆ என்பது உயிரெழுத்து. ஆமா. இம் என்பது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து. உயிரும் மெய்யும் இணைந்து மா என்ற உயிர்மெழுத்து வருகிறதே. ஆமா. அம்மா என்ற உயிர்மெய் எழுத்து குழந்தை சொல்லுதுன்னா அதுக்கு காரணம், காரணம் குழந்தைக்கு உயிரையும் மெய்யையும் கொடுத்தது தாயும் தந்தையும் என்று எண்ணி அம்மா என்று முதல் வார்த்தையாக அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை சொல்றதத்தான் மாடும் சொல்லுது. ஆனா குழந்தை பின்னாடி நிறைய பேசுது. ஆமா, உண்மையும் சொல்லுது, பொய்யும் சொல்லுது. ஆமா, அப்படின்னு சொல்லுது, இப்படின்னு சொல்லுது. சரி, பெரியவங்களையும் ஏதாவது சொல்லுது, சின்னவங்களையும் ஏதாவது சொல்லுது. ஆமா, அதுக்கு ஏன்னா பேசுற சக்தியை கடவுள் கொடுத்துட்டாரு. ஆனா மாடு மட்டும் அம்மான்ற ஒரு வார்த்தையை சொல்றதுனால இங்க வள்ளுவர் வந்து அதுக்கு ஒரு பாட்டை பாடி மாடல்ல மற்றையவை என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய பெருமைங்க. அப்படி எல்லா கிராமத்து மக்களும் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. அந்த மாட்டுக்கு ஒரு பாட்டு பாட வேண்டாம். மாட்டு வண்டி பாடு. உழவனுக்கு பாடினோம், சூரியனுக்கு பாடினோம், பொங்கல்னா என்னன்னு சொன்னோம், உணர்வு பொங்கல்னு சொன்னோம், எல்லா கருத்தையும் விளக்கிட்டோம். இந்த நிலைமைக்குள்ள அந்த மாட்டுக்கு ஒரு பாட்டு. ஆமா, எப்படி தெரியுங்களா? எப்படி? வண்டி மாடு ரெண்டும் மேலே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. வண்டி மாடு ரெண்டும் மேலே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. இந்த மாட்டுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அதாவது செருப்புதைக்கத்தோல் கொடுத்து சிந்திச்சு பாருங்க. மாடு ஏன் தெய்வமாகுது? ஏன் கோ பூஜைன்னு ஏன் பண்றோம்? ஏன் பண்றோம்? எங்க கரடி பூஜைன்னு ஏன் பண்ணல? கோ பூஜைன்னு பண்றோம். புலி பூஜைன்னு பண்றோமா? கிடையாது. இல்லை. மத்தபடி எந்த விலங்குக்கும் கிடையாது. ஒட்டக பூஜையும் கிடையாது. என்னதுங்க? ஒட்டக பூஜையும் கிடையாது. ஒட்டக பூஜையும் கிடையாது. அப்போ இந்த பூஜை ஏன் பண்றோம்னா, மாட்டினுடைய நல்ல குணம், செருப்புதைக்க தோல் கொடுத்து சீப்பு செய்ய கொம்பு தந்து செத்த பின்னும் சேவை செய்யும் வண்டி மாடுகள். ஐயா மனுஷன் எப்படி எப்படி ஒருத்தருக்கும் உதவாம உதவி ஏதும் செய்யாம, ஐயா இத்தனை கிராம் குடுனா குடுத்துட்டு போவோமே, இவ்வளவு முடியாதுன்னு எதுக்கு சொல்றது? அந்த மாதிரி ஒருத்தருக்கும் உதவாம உதவி ஏதும் செய்யாம உயிரிழந்தும் உதவி செய்யார் வண்டி மாடு ரெண்டும் மேலே ஓடுது, மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. மனித வாழ்க்கையின் பயணம் தான் திண்டாடுது. அன்புடனே பெற்றெடுத்த அம்மாவை அனுதினம் அடிக்கடி எண்ணிக்கத்தும் வண்டி மாடுகள். அம்மான்னு சொல்லுங்க.
அடுத்தது முக்கியமான விஷயம் செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்த மாடுதாங்க மாடுதான் இன்னைக்கு கணேஷ் கையில இப்படி அற்புதமா வாத்தியமா இருக்கு தபில வாய்ஸ் இங்க வாசிங்க பாப்போம் ஆமா பலே ஓடே ஆமா செத் செத்தாலும் தோல் கொடுத்து மத்தளமாய் மாறி வந்து தமிழ் கலை வளர்க்கும் பண்டி மாடுகள் செத்து போகும் நாள் வரை கொம்புருந்தும் முட்டாது மாட்டோட பெருமை கொம்புருந்தும் முட்டாது எம்பிருந்தும் விரட்டாது குழந்தை போல பழகுவது வண்டி மாடுகள் அப்புறம் முக்கியமான விஷயம் அன்ப பத்தி பேசிக்கிட்டு பம்பு செண்ட போட்டுக்கிட்டு கொம்பு இல்லாம முட்டுவது மனுஷனுக்கு ஏன் வால் இல்லன்னு அப்பதாங்க புரிஞ்சது ஏன்னா தர்மமே இல்லையே தர்மத்தை வச்சிருந்தா அந்த வாளை இப்படி ஆட்டினாலே எல்லா விஷயமும் நடந்துரு மனுஷனுக்கு மட்டும் வாளை கட் பண்ணி விட்டார கடவுள் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த தர்ம சிந்தனையே இல்லாம ஆக்கிடுவாரோ அப்படி நினைச்சுதான் நினைச்சேங்க ஆனா இசை ஒரு தர்மம் தர்மம் தமிழ் ஒரு தர்மம் நீங்க எல்லாம் இப்ப உட்கார்ந்து இருக்கீங்கல்ல எங்கோ இருக்கும் இந்தியாவிற்காக எங்கோ இருக்கும் உழவனுக்காக துபாய் நாட்டிலே எக்ஸ்போவிலே துபாய் 2020 எக்ஸ்போவிலே எப்போ எப்போ என்று எதிர்பார்த்த எக்ஸ்போவிலே அப்பப்ப அங்கங்க வந்து போகும் மக்கள் மத்தியிலே இப்படி நெஞ்சார மனசார உட்கார்ந்து இருக்கீங்களா இல்லையா இந்த அன்பு எப்படி வந்தது என்று கேட்டால் இசையின் உணர்வு இயலின் உணர்வு நாடகத்தின் உணர்வு தாங்க இந்த வில்லுப்பாட்டுல நீங்க நீங்க பொங்கல் பானைக்குள்ள எட்டி பாருங்க மூணு விஷயம் இருக்கும் அப்படியா அதுதான் அந்த ப்ரோமோல சொல்லி கொடுத்தேன் எது பாட்டு பொங்கலுக்குள்ள இந்த பானை பொங்கலுக்குள்ள மூணு இருக்கு எது இந்த அரிசி அரிசி போடுவீங்க ஆமா நீங்க தான போடுறது வீட்ல அரிசி வெல்லம் அரிசி வெல்லம் வெல்லம் ஆமா அப்புறம் என்ன போடுவீங்க முந்திரி பருப்பு திராட்சை வெல்லம் அதெல்லாம் போடுவீங்க இல்லையா சரி அங்க மூணு விஷயம் அதுக்குள்ள இருக்கு ஆமா அதே மாதிரி பாட்டு பொங்கலில் எங்கள் வெள்ளு பாட்டு பொங்கலில் மூணு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா என்னது இயல் இசை நாடகம் என்று மூணு விஷயம் இருக்கு வெறும பேச தெரிஞ்சவா பட்டிமன்றத்துக்கு போயிடுவா பேச போயிடுவாங்க பேச போயிடுவாங்க தனியா பேசுவாங்க ஆமா இப்ப எல்லாருமே பாதி பேர் தனியா தான் பேசிட்டு போறாங்க சரி ஒரு ஒயர் ஒண்ணு இருக்கும் ஆமா கிராஸ் பண்றது கூட தெரியாது இவன் உயிரோட விளையாடுறானா உயரோட விளையாடுறானானே தெரியல தெரியாது இது என்னங்க இப்ப ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா ஓஹோ வில்லு மேல ஆசை இருக்கு இல்லையோ தில்லு மேல ஆசை இருக்கு இல்லையோ சரி ஒண்ணு மேல ஆசை இருக்கு எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொன்னான் என்ன தெரியுங்களா என்ன ஆண்டி கடவுள் என் கனவுல வந்தா என்ன தெரியுமா செய்வேன் என்ன செய்வேன் என்னப்பா செய்வேன்னு கேட்டேன் கடவுளே
கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க ஏன்பா கடவுளை ஸ்டாப் பண்ற அவருக்கு நிறைய வேலை இருக்கு எல்லா ஊரையும் போய் பார்க்கணும் அவரையே ஸ்டாப் பண்ற சரி ஒண்ணு இல்ல ஆண்டி கடவுளோட செல்லுல நான் ஒரு போட்டோ அழகா எடுத்து செல்ஃபி எடுத்துட்டேனா மறுநாளைக்கு நான் Facebookல போட்டு அத நான் எல்லாம் வித்துறேன் மார்க்கெட் பண்ணிடுவேன் கடவுளே வந்தாலும் செல்ஃபி தான் கடவுளே வந்தாலும் செல்ஃபி தான் கடவுளுக்கே இன்ஸ்டாகிராம் கடவுளுக்கே இன்ஸ்டாகிராம் தான் இப்படி ஒரு நிலைமை ஆகியிருக்கும் போது அங்கோ இருக்கும் அந்த மாடு உழைக்கின்றதே அந்த மாட்டுக்கு இசையால ஒரு தர்மம் கொடுப்போம் எங்கள் வில்லிசை எப்படிப்பட்ட வில்லிசை என்றால் கர்நாடக சங்கீதம் வரும் அதே மாதிரி அந்த ஜாஸ் மியூசிக் வரும் இந்த மியூசிக் வரும் என்எஸ்கே மியூசிக் வரும் சினிமா பாட்டும் வரும் எல்லாம் வரும் காரணம் வில்லு பாட்டு என்பது நத்திங் பட் சினிமா நாங்க இயல் தெரிஞ்சவா பேச போயிடுவா இசை தெரிஞ்சவா பாட போயிடுவா நாடகம் தெரிஞ்சவா நடிக்க போயிடுவா சரி மூணும் தெரிஞ்சவாதான் இப்படி வில்லுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு உலகத்தையே கலக்குவா பலே எக்ஸ்போ வரைக்கும் வர முடியும் எக்ஸ்போ வரைக்கும் வர சாதாரண இல்லைங்க பலே பலே நான் நினைச்சு பாருங்க குடைவிழாவில் பாடக்கூடிய ஒரு அன்பான கலைஞர்கள் எக்ஸ்போவை தொட முடியுமா அதுக்கு தொட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா எங்க அப்பாவோட திறமை எங்க அப்பாக்கு இருந்த அருள் என்று எல்லோரும் சொல்லுங்கள் அப்பாக்கு இருந்த மேல ஒரு பெரிய விஷயம் இருக்கு மனிதனுக்கு நல்ல விஷயம் சொல்ல வேண்டுமே என்ற செய்தியின் மீது உள்ள ஆசை சிந்தனையின் மீது உள்ள ஆசை நகைச்சுவையின் மீது உள்ள ஆசை மொத்தமாக சேர்ந்து ஒரு பெயர் வைத்தார் மக்கள் மீது என் தந்தையாருக்கு இருந்த கருணை தான் இன்றைக்கு இந்த வில்லுப்பாட்டு எக்ஸ்போவில் பாடுகிறது மறக்க போறீங்களா இன்னைக்கு பத்மஸ்ரீ வாங்கி இருக்கிறார்கள் என் தந்தையார் சாதாரணமா வில்லுப்பாட்டில் ஒரே ஒரு மனிதர் தான் என்று நினைக்கிறேன் பாட்டு கேட்டகிரியே அதுக்குள்ள வந்துதான் கூட தெரியல இந்திய நாடு எங்களை கௌரவித்த அப்பாவை கௌரவித்த பெருமை அடியனுக்கு கலைமாமணி தமிழக அரசு தந்த பெருமை என்றைக்கு புரிகிறது என்றால் எக்ஸ்போ 2020 தான் புரிகிறது அதுக்கு அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய அன்பு என்னை அழைத்த தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் அனைத்து நிர்வாகிகளும் குறிப்பாக மீனா குமாரி பத்மநாதன் அவர்களும் என்று சொல்லி இப்போ ஒரு இசையில ஒரு பாட்டு கர்நாடக சங்கீதம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் அப்படின்னு என் தந்தையார் எழுதின பாட்டை இப்ப நான் உங்களுக்கு பாடுறேன் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசு மாடு என்றால் லேசா மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பமரரும் படித்தவரும் கோமாதா என்று சொல்லி பமரரும் படித்தவரும் கோமாதா என்று சொல்லி படையல் போட்டு மாட்டுக்கெல்லாம் பக்தியோடு பூசை பண்ணும் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசு மாடு என்றாலே கரக்கும் பால் தரும் கரக்கும் பால் தரும் கலப்பையர் உழுவோம் மாடு என்றால் செல்வம் என்று மங்கள தமிழ் பொருள் கூறும் மாட்டு பொங்கல் திருநாள் மாந்த நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசு மாடு என்றால் இரண்டு கொம்புகள் போல் இருவரி திருக்குறளில் இரண்டு கொம்புகள் போல் இருவரி திருக்குறளில் வள்ளுவர் மாட்டையும் பாராட்டி பாட்டு எழுதியிருக்கார் வள்ளுவர் மாட்டையும் பாராட்டி பாட்டு எழுதியிருக்கார் மடாகி வண்டி இழுக்கும் மல்ஜு விரட்டோடி வரும் மடாகி வண்டி இழுக்கும் மஞ்சு விரட்டோடி வரும் கடமை வேலை செய்வதற்கு கடவுள் படைச்ச தனி பிறவி மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசு மாடு என்றால் லேசா மாட்டு பொங்கல் திருநாள் மாந்தர் நன்றி கொருநாள் பொங்கல் வந்த ராசா பசு மாடு என்றால் லேசா பொங்கல்
மக்கள் வந்த ராசா பசுமாடு என்றாலே சா மாட்டு பொங்கல் திருநாள். ஆஹா ஆஹா, அதுதான் இசைக்குரிய ஒரு கௌரவம். இப்ப இந்த இப்ப நிஜமா இப்ப முன்னாடி ஒரு மாடு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிபி தலையாட்டும். உண்மையான இசைக்கு எங்க பாம்பு ஒழுங்கா புன்னகவராளி பண்ண ஆடும். புன்னகவராளி பண்ணா பாம்பு ஆடும், இல்லனா ஒரே போடு போடும். ஓ பொறுமை இல்லையா? ஆமா. ஒரு சின்ன சின்ன சுதிபேதை எங்க போய் கத்துக்கிச்சது மியூசிக்க? ஆன்லைன்ல கத்துக்கிச்சா? காட்டுல கத்துக்கிச்சுங்க. பாட்டுல என்ன இருக்குன்னு காட்டுல தான் கத்துக்கிச்சு. மா பாம்பு என்ன ரசனை இருக்கணும். ஆமா. ஒரு அழிப்பான, அதாவது எவ்வளவு ஒரு ராகத்துக்குமே ஒரு சம்பளம் உண்டுங்க. எல்லா ராகத்துக்குமே ஒரு அற்புதமான கருத்து உண்டு. ஆனந்த பைரவின்னு ஒரு ராகம் இருக்குங்க, எங்க வில்லுப்பாட்டுல உள்ள பாட்டு தான் அது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு பாட்டுல ஒண்ணு பாடுவேன். சரி, அந்த ஆனந்த பைரவியில உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, கேட்க வரேன். அந்த ஆனந்த பைரவி ராகத்துல பாடினா ரத்த அழுத்தம் குறையும்னு சொல்றாங்க. ஆமா, அதுல ஒரு குறிப்பு இருக்கு. என்னது? பாடவா பாடணும், ஓ இல்லனா பிபி ஜாஸ்தி வந்துடும். ஜாஸ்தி அடுத்த பிபி ஜாஸ்தி, இந்த பிபி ஆம்பரான் மிஷினை வச்சு அதை அளந்து பாக்குறதுக்குள்ள அந்த பேஷண்ட்டுக்கு நான் வர்ற நடுக்கத்தை பாத்தீங்களா, அதுலயே பிபி ஏறிடும். அப்போ இசைக்கும் என்னதுமா, இசைக்கும் மனிதனுக்கும் மருத்துவத்துக்கும் தொடர்பு இருக்கு. அத மாதிரி ஸ்ரீராகம் பண்ணா தலைவலி போகும், அப்புறம் வந்து சங்கராபரணம் போனா மன உளைச்சல் போகும், உன்னவராளி பண்ணா ஒழுங்கா ஆடு இல்லனா ஒரே ஒரு போடு போடும், கடைசி ராகம் என்ன சொல்லுங்க, நீங்க பெரிய பாட்டுக்காரிய கட்டிருக்கீங்களா? கடைசி ராகம் மத்தியமாவதி. கரெக்டா சொல்றீங்களே, இந்த மத்தியமாவதி கடைசியில பாடுனா பணம் வருங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி அதுல பணம் வர்ற ராகம்னு அதை சொல்ல முடியாது, ஆனா பணம் வருது. ஓஹோ, எப்படின்னே தெரியல. தட்டுல நிறைய டிராம்ஸ் வச்சு குடுக்குறாங்க, அது எப்படின்னே தெரியல. எப்படி? ஏன் தெரியுங்களா? அந்த மத்தியமாவதி கடைசி பாட்டு, கடைசி பாட்டை பாடின உடனே சபா செக்ரட்டரி முடிஞ்ச உடனே கரெக்டா அவருக்கு தெரியும், வாழிய தமிழ் வாழ்க அப்படின்னு பாடுனா ஆஹா மத்தியமாவதி, ராகம் புரியாதவனுக்கு கூட அது மத்தியமாவதின்னு புரியும். உடனே அழகா தட்டுல எடுத்து வச்சு கொடுத்துருவாருங்க. ஆமா, அப்போ அப்பேற்பட்ட அற்புதமான ராகங்களுக்கு இருப்பதனால்தான் இந்த பாடலுக்கு இப்ப ஒரு அண்மையா ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க இல்லையா, சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்ப நான் சொல்ல போறது என்ன தெரியுங்களா, மனிதன் மனிதன் சிரிக்க படித்தது எதை வச்சு? எதை? சும்மா சொல்லக்கூடாது. மனிதன் சிரிக்க படித்தது எதை வைத்து? எதை வைத்து சொல்லுங்க பாப்போம். தெரியலீங்களே? தெரியல இல்லையா? ஆமா, இப்ப ஒரு காட்சி சொல்றேன். ஆஹா, வாசுகி அம்மா பொங்கல் பானையை வச்சுட்டாங்க. சரி, கோலம் எல்லாம் போட்டுட்டாங்க. சரி, பூ எங்க இருந்து வாங்கினாங்க தெரியுமா? எங்க? பெருமாள் பூக்கடையில இருந்து. அதாவது எல்லார் தொழிலுக்கும் அது மாதிரியே மனசு இருக்கணுங்கிறது கிடையாது. கிடையாது. அதாவது இரும்புல வேலை செய்யறவங்க இரும்பா இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனா எங்க பெருமாளையா பூல வேலை செஞ்சு பூவாவே இருக்கீங்க. பலே பலே பலே, சாதாரண விஷயம் இல்ல. துபாய்க்கு வந்த உடனேங்க திடீர்னு நம்ம டி நகர் பூக்கடை மார்க்கெட் மாதிரி ஒரு இடம் வந்துருச்சு. டி நகர் வந்துட்டோமோன்னு நினைச்சேன். எனக்கு மயிலாப்பூர் பார்த்தா பெருமாள் பூக்கடை தான். அடேங்கப்பா, என்ன வண்ணங்கள்! இந்த மலருக்கு மட்டும் ஒரு அழகு உண்டு தெரியுங்களா? என்ன? இப்ப நினைச்ச நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து தன்மானம் தமிழ்மானத்தை காத்த ஒரு அற்புதமான ஒரு தொழில் அதிபர்னு நான் சொல்றேன் உங்களை. ஏன் தெரியுங்களா? ஒரு அருமையான கரகோஷம் கொடுங்கள். கீழே இருந்து மேல வந்தவர், கீழே இருந்ததை மறக்காதவர். யாரால முடியும்? காந்திஜி மாதிரி அந்த ஒரு நிலைமைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு குரல் உண்டு அழகா, பெருக்கத்து வேண்டும் பணிவு. அந்த பணிவு இருக்கிறவர் தான் பூத்தொழில செய்ய முடியும். பூக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன? இன்னைக்கு காலையில தான் மலரும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவரை விட எனக்கு விஷயம் தெரிஞ்சிட போறது இல்ல. இருந்தாலும் இலக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். காலையில தான் மலருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க போய் அது காலையில மலர்ந்தா தான் பார்க்க முடியும். பார்க்க முடியும். நீங்க போய் நேரா தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சூரியகாந்தி பூவே நான் துப்பாக்கியை காண்பிக்கிறேன் மலர்ந்து விடு அப்படின்னு நீங்க வந்து இப்படி முள்ள காமிச்சாலோ துப்பாக்கி காமிச்சாலோ பூக்காது. ஏன் தெரியுமா? பூவுக்குள் இருப்பது தன்மானம், பலே தன் மனம், தமிழ் மானம். இத்தனையும் இருப்பதனால் தான் மலரின் மேல திருவேன லட்சுமியை பாராட்டு. மலருக்கு இருப்பது தன்மானம், தன்மானம். அந்த தன்மானத்தோடு எங்களின் தமிழ்நாட்டின் பெருமையையும் காத்து, பூ வாசம் மட்டுமல்ல பூ பாசத்தோடு நேசத்தோடு எத்தனை தெய்வங்களுக்கு உங்களுடைய மலர்களை சூடுகிறார்கள். உங்கள் தாய் தந்தையர் அற்புதமான பாக்கியம் செய்தவர்கள். உங்கள் மகன் என்னுடைய அன்பு சகோதரியின் மாணவர் என்பது எனக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, அப்படியே பெருமாள் பூக்கடை பிரான்ச் எங்க அசோக் நகர்லயும் வரக்கூடாதா?
எங்களுக்கு நாங்க ஏதாவது விழா நடத்தினா அருமையா உதவவே இல்லை அப்படின்னே நான் நினைச்சேன். நான் சொன்னதை ஒரு கருத்துலயும் வச்சு பாருங்க. எங்க ஊர் அசோக் நகர், அந்த ஊர்ல ஏதாவது உங்க கடை வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, கடைகள் நிறைய பேர் வைக்கலாம், கருணை இருப்பவர்கள் அறிதம். அதனால்தான் கடையேழு வள்ளல் ஏழு பேர சொன்னாங்க. அந்த கடையேழுனா அந்த ஏழுன்ற வார்த்தை தான், ஆனா அந்த மனசு இருக்கிறது பெரிய விஷயம். அந்த மனசு இருந்ததாங்க சிரிப்பு வரும். சிரிப்பு ஐயா சோனராம் ஐயா சிரிக்கிறாங்க, ஐயா சிரிக்கிறாங்க, இவங்க சிரிக்கிறாங்க, எல்லா தம்பதிகளும் உட்காந்து அருமையா தம்பதி சமேதரா உட்காந்து பாக்குறீங்க. அப்படி எல்லாரும் ரசிக்கும் போது, ஒளிபுரியாத சிலரும் ரசிக்கிறார்கள், எல்லாரும் சிரிக்கும் போது அதுல இருந்து மனசுல இருந்து வர சிரிப்பு இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வந்ததுன்னா, வள்ளுவர் வாசுகி அழகா பாலை போட்டு அரிசியை போட்டு எல்லாத்தையும் வச்சு பெருமாள் பூக்கட கரும்பு வச்சு பூவெல்லாம் கட்டி வச்சு நெய்யெல்லாம் ஊத்தி வச்சு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் உங்க சத்தம் காணுமே, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஆஹா, அந்த பால் பொங்கல் காட்சியை மனுஷன் பார்த்தான் பார்த்தான், அடடாடா வெள்ளி உள்ளத்தோடு சிரிக்கும் காட்சி, வெள்ளி தாமரை பூவில் இருப்பாள்னு பாரதி சொல்லியிருக்கானே. அப்ப கலை உள்ள சுத்தமா இருந்ததா கலைமகள் வருவாளா, வருவாள். அந்த பாலை வாரியை நம்ம சிரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பொங்கும் காட்சியை பார்த்து மனிதன் சிரிக்க பிடிச்சான். பால் பொங்கியாச்சான்னு கேக்குறதே ஏன் தெரியுமா, பொங்கல் அன்னைக்கு மட்டும் நீங்க எங்க வீட்லயும் கேட்டிருப்பாங்க, உங்க இடத்துல பால் பொங்கியாச்சோ, உங்க இடத்துல பால் பொங்கியாச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, உங்க வீட்டுல பால் பொங்கியாச்சான்னு கேட்டிருப்பாங்க. வெறும் பாலை சொல்றது இல்லைங்க, அன்பால் பொங்கியாச்சா, வாசத்தின் பால் பொங்கியாச்சா, கருணையின் பால் பொங்கியாச்சா, பண்பால் பொங்கியாச்சா, வாசத்தின் பால் பொங்கியாச்சா என்று அந்த பாலை கேட்கிறார்களே தவிர, அங்க மனிதன் சிரிக்க படித்தது பொங்கல் பானையை வைத்து தான். இந்த ஒரு கருத்தை நாளைக்கு நியூஸ் கல்ஃப்ல வரணும், கல்ஃப் நியூஸ்ல இந்த கருத்து கண்டிப்பா வரணும், அதை எழுதி சொல்லுங்க. அருமையா எழுதியிருக்காரு, இன்னைக்கு அவருக்கும் ஒரு வாழ்த்து. ஆக இந்த சிரிப்புங்கிறது அப்படிதாங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிப்பாங்க. கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன் ஐயா, தெரியாது சிரிப்பவன் ஏமாளி, நிலை மறந்து சிரிப்பவன் நிதானமற்றவன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஐயா, ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோமேரி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளன் நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல, பொருளை கண்டு சிரிப்பவன் புது பணக்காரன், மரணத்தில் சிரிப்பவன் மகா ஞானி, மாசில்லாத சிரிப்பு மாஸ்க் போட்ட சிரிப்பு ஐயா, சிரிச்சாலும் தெரிய மாட்டேன், சிரிச்சாலும் தெரிய மாட்டேங்க, இதயத்தில் இதயத்தில் இருந்து வரும் சிரிப்பு அது எங்கள் எக்ஸ்போ மக்கள், துபாய் எக்ஸ்போ மக்கள் சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் இதயத்தில் இருந்து வரும் சிரிப்பையா. இப்படி இந்த குளிரை பார்க்காம பனியை பார்க்காம உட்கார்ந்துகிட்டு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய அற்புதமான மாளிகைகள் இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் இப்படி எங்களோடு இந்த அற்புதமான கலையை நேசித்து உட்கார்ந்திருக்கிறீர்களே, அந்த நேசம்தான் இந்த பொங்கல் என்ற உணர்வு விழாவின் ஊட்டம் என்று அடியேன் சொல்கிறேங்க. இப்பேற்பட்ட அற்புதமான விழால முக்கியமானது எது சொல்லுங்க பாப்போம், முக்கியமான ஜல்லிக்கட்டு. வராம ஒரு பாட்டு எழுதாம இருக்க முடியுமா, மாடெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி, சரி, அதுக்கு நல்லா குளிப்பாட்டி, அதுக்கு நல்ல பெரிய வஸ்திரம் எல்லாம் போட்டு அருமையா அலங்காரம் பண்ணி, அன்னைக்கு ஒரு நாள் மாப்பிள்ள மாதிரி அதை அலங்காரம் பண்ணி கூட்டு வருவாங்க. சரி, அந்த வீர விளையாட்டுக்கு எங்க வில்லுப்பாட்டு, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இப்ப அழகா சொல்லிட்டேன், என்னுடைய நேரம் குறைந்த நேரமாக இருந்தாலும் அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், போகி பொங்கல் சொல்லிட்டேன், பொங்கல் சொல்லிட்டேன், மாட்டு பொங்கல் சொல்லிட்டேன், வள்ளுவர் தினத்தை கிளைமேக்ஸா வச்சு முடிப்பேன். இப்ப நம்ம கணு பொங்கலுக்குள்ள இருந்து ஜல்லிக்கட்டுக்கு போய் வர்றவங்க அற்புதமான பாடல் பாருங்க, வீர விளையாட்டு மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் தீரட்டு, வீர விளையாட்டு மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் தீரட்டு. பழம் தமிழர்களின் இலக்கிய நூல்களில் பார்க்கலாம் இதன் சிறப்பு, ஓஹோ இது பல பேரு தரும் குறிப்பு. ஆமா, மாடு நல்லா கவனம் பண்ணுங்க, மாடு பிடித்தல் மற்றும் கொல்லேறுது பிடித்தல் ஏறு தழுவுதலே, ஓஹோ ஏறுகோள் முல்லை நில சிறப்பே, வீர விளையாட்டு மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் தீரட்டு, வீர விளையாட்டு மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை. யார் ஆடுவா பந்த நாள் அதிகமா, யாரு முல்லை நீல மக்கள் வீர விளையாட்டு
ஓஹோ தமிழக பண்பாடு ஆமா குறவை கூத்து பொங்கலின் இசைபாடு வலே 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 இன்னொரு டேக் போடு முல்லை நீல மக்கள் வீர விளையாட்டு தமிழக பண்பாடு ஓஹோ குறவை கூத்து பொங்கலின் இசைபாடு ஆமா கொல்லேற்று கோடு அஞ்சுவானே மறுமையும் புல்லாளே ஓஹோ ஆயர்கள் கலித்துகை நல்லாளே ஆமா வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காளி வீரம் தீரட்டு வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காளி வீரம் தீரட்டு ஒரு இன்னும் ரெண்டு சான்ஸ் முக்கியமான கருத்து அதனால பாடுறேன் சிலப்பதிகாரத்தில் மஞ்சு விரட்டு சிறப்பான குறிப்பு ஒன்று ஓஹோ ஆயர் குல வீரம் விளக்கும் நன்று ஆமா வெற்றி பெற வேண்டி ஓஹோ முதல் நாளில் வழிபாடாம் ஆமா இரண்டாம் நாளில் வெற்றி தான் ஓஹோ மகளிர் முல்லை பூக்கள் சூடிட்டார் ஆமா வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காளி வீரம் தீரட்டு வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு காளி வீரம் தீரட்டு என்ன தெரியுமா முல்லை முல்லை பூக்கள் சூடித்தான் ஓஹோ இரண்டாம் நாளில் முல்லை பூக்கள் சூடித்தான் ஆமா ஒரு வார்த்தை பழந்தமிழ் இலக்கியத்துல இருக்கு அத்தான் வெற்றி முல்லை பூக்கள் சூடித்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜல்லிக்கட்டு என்பது நாம் நினைக்கும்படி காளையை அடக்கும் விழா என்றுதான் காலம் தொட்டு சொல்லுறோ வீரனை அடையாளம் கண்டுகொள்வது வெற்றி இந்த வில்லிசையில் பாடுவோம் வீரர்கட்கு முத்தமிழ் மாலை சூடுவோம் மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் தீரட்டு வீர விளையாட்டு மஞ்சு வீரட்டு ஜல்லிக்கட்டு காளை வீரம் தீரட்டு அப்புறம் அடுத்த பொங்கல் எல்லாரும் மறந்துடுவாங்க அதான் கணுப்பொங்கல் நாளைக்கு கணுப்பொங்கல் நினைக்க நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு கணுப்பொங்கல் ஆமா இந்த கணுப்பொங்கல் இந்த காட்சி பொங்கலை எல்லாரும் வந்து பாக்குற அளவுக்கு வச்சிருக்கீங்களே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு கூடினோம் பெரியவர்கள் சேர்ந்தோம் ரசித்தோம் என்று விட்டுவிடக் கூடாது நம் வீட்டில் பிறந்திருக்கும் பேரன் பேத்திக்கு விஷயங்கள் தெரிய வேண்டாமா அந்த பானை பொங்கல் தெரிய வேண்டாமா எத்தனை நாளைக்கு குக்கர்ல வச்சு பொங்கல் சாப்பிடுறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லமா அப்படி தெரியணும்னா நீங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கணுப்பொங்கல் என்பது பெரியவர்களுடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது அதை நம்ம செய்யறோமா செய்யலையா இங்க இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா எங்கேயுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறதா என்னுடைய எண்ணம் பெரியவர்களிடம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இப்ப எல்லாம் வந்து இதுலயே நடக்குது அது என்ன சொல்வீங்க அப்ப எல்லாம் ஆண்டவன் லைன் இப்ப எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு என்ன செய்ய எல்லாம் மிஷின் ஆயிடுச்சு எல்லாம் சிரிக்கிறது கூட மிஷின் மாதிரிதான் சிரிக்கிறான் நம்ம நாட்டுல ரெண்டு விஷயம் வேண்டாங்க என்ன தெரியுங்களா என்ன பிளாஸ்டிக் ரைஸ் வேண்டாம் பிளாஸ்டிக் ஸ்மைலும் வேண்டாம் அந்த ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு இதயபூர்வமா சிரிக்க நம்ம கத்துக்கொள்ளணுங்க அப்ப அந்த நாலாவது நாள் கணுப்பொங்கல்ல கன்னி பொங்கல் என்று பெரியவர்கள் ஆசீர்வாதமாகறத சொல்றாங்க சரி அத ஒரு விஷயம் சொல்றேன் அங்கதான் வாசுகி அம்மாவுடைய பெருமை எல்லார் வீடும் அந்த வள்ளுவர் வாசுகி வீட்டுல பொங்கல் என்னை தைமகள் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாள் வாசுகி தாய் வள்ளுவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் காட்சியை நான் பார்த்தேன் உண்மைதான் கூப்பிட்டா வாசுகி கிணத்துல பக்கெட்ல தண்ணி இறைச்சிட்டு இருந்தா சரி வாசுகி அப்படின்னு அவர் கூப்பிட்டாருன்னா உடனே விட்டுட்டு வந்துருவாங்களாம் சரி பக்கெட் அப்படியே நிக்குமா ஓஹோ உடனே போய் என்னங்க கூப்பிட்டீங்களே அப்பதான் தெரியும் கஷ்டம் ஆக கதாபாத்திரங்கள் மாறிவிட்டது கதாநாயகர்கள் அப்படியே இருக்காங்க
நம்மளுக்கு ஒரு வள்ளுவர் இல்லையா, ஒரு பாம்பன் சுவாமி இல்லையா, ஒரு எவ்வளவு பெரிய வான்மீகி இல்லையா, ஒரு கம்பர் வள்ளுவர் இளங்கோ எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் சொன்னதெல்லாம் சொன்னதாகவே இருக்கிறதே. இன்றைக்கு நாம் படிக்க போகின்றோம். அந்த படிப்பதற்காகத்தான் இந்த வில்லுப்பாட்டை வச்சு நாங்களும் ஒரு வேலைக்கு போய் ஜம்மா ஓகோ லட்சங்கள் சம்பாதிக்க திறமை உண்டு. திறமையை தூக்கி போட்டு உலகத்துக்காக உழைக்கின்றோமே, அப்பதான் நீங்க கூட்டு வச்சு எங்களை அன்பா வாழ்த்துறீங்க. இதனாலதான் எங்களுக்கு இந்த வில்லிசை கலையிலே நான் வந்து ஐசிசிஆர் எம்பேனல்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறேன்னா உங்க எல்லாருடைய அன்பால தான். எங்கிட்ட திறமை என்பது என் தாயார் தந்தையார் கொடுத்த தாய்ப்பாலுக்கு சமானம், தமிழ் பாலுக்கு சமானம், உங்கள் அன்புக்கு அதே நிகர் சமானம் என்று சொல்லி. இப்ப இந்த கன்னி பொங்கலுக்கு அதுல இன்னொரு விஷயங்க என்ன நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 10-5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். என்னன்னா வள்ளுவர் வந்து வாசுகிக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓஹோ, கணுப்பொங்கல்ல பெரியவங்க கிட்ட சின்னவங்க ஆசீர்வாதம் வாங்கணும், சரி, கணவன் கிட்ட மனைவி ஆசீர்வாதம் வாங்கணும். ஓஹோ, பொதுவா முன்னையெல்லாம் இங்க சின்ன பசங்க யாராவது இருக்காங்களா தெரியல, சும்மா ஜாலியா பேசலாம் நம்ம. சரி, முன்னெல்லாம் கணவனை மனைவி எப்படி அழைப்பாள்? எப்படி? எம்எஸ் அம்மா. எங்க எம்எஸ் அம்மா காலத்துல, அந்த காலத்துல, அந்த காலத்துல என்னாச்சு, நீங்க எல்லாம் விமானமே பறந்துட்டீங்க போல. அந்த காலத்துல அப்படியே ஒரு பிளாஷ்பேக் கூட்டு போயிட்டாரு. என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? எப்படி? பிரபு. பிரபு. நாதா. நாதா. இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆமா, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு. எம்எஸ் அம்மா காலம் அதுக்கப்புறம் முடிஞ்சு. சரி, சுவாமி. சுவாமி. கொஞ்சம் மரியாதை. சுவாமி. சுவாமி. அப்புறம் என்னங்க? என்னங்க? என்னன்னா? என்னங்க? என்னங்க அப்படின்னு. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. என்ன? என்ன? என்ன வேணும்? என்ன வேணும்? இது வந்தது. சரி, இப்ப எப்படி தெரியுமா? இன்னைக்கு 2021-2022 எப்படி தெரியுமா? எப்படி? என்னடா? என்னடா? What do you want? நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றத நீ கேட்கணுமா? உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வரப்படாது. ஓ, எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தா நீ வெளியில போயிடணும். ஓ, நான் எங்க அம்மாவை பாத்துப்பேன். ஏன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உனக்கு தெரியாதே, பாஸ்வேர்ட் போட்டு வச்சிடுவேன். உன்னோட பேங்க் அக்கௌண்ட் எனக்கு தெரியணும். தெரியணும். இப்படி எல்லாம் போய்கொண்டிருக்கிற நிலைமைக்கு துபாய் எக்ஸ்போவிலே 2020 வில்லுப்பாட்டை கொண்டு வந்த டிஎல்ஏ தமிழ் சங்கத்தை பாராட்ட வேண்டாமா? டிஎல்ஏ தமிழ் பெண்கள் சங்கத்தை பாராட்ட வேண்டாமா? பழைய கலைகளை மறக்க கூடாது என்று தமிழ் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு ஊசி வைப்பாங்களாம். அந்த ஊசி கூட கடைசி வரைக்கும் வாசுகி வைப்பாளாம். சரி, ஆனா ஏன் வைக்க சொன்னீங்கன்னு கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அது ஏன்னா உழவனுக்கு பெருமை வருகிறது. எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். சரி, 4 மணி நேரம் பண்ணுவேன் நான் பொங்கல் ஸ்கிரிப்ட். ஏன் அந்த ஊசி? ஏன் தெரியுங்களா? வள்ளுவருக்கு சாதம் பரிமாறும் போது வாசுகி ஏதோ சிந்திச்சிட்டா சிந்திடுவாங்க இல்லையா? ஆமா, சிந்திட்டா. ஏ முந்தி ஏன் இப்படி சிந்திட்ட அப்படின்னு கேட்காம அந்த ஊசியை எடுத்து வச்சு இப்படி எடுத்து போட்டு, ஓஹோ, உழவன் உழைப்பால் வந்த ஒரு அரிசி கூட வீணாக கூடாது என்று வள்ளுவர் நினைத்தார். அதனால் தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று எழுதினாரே. அத்தனை தொழிலுக்கும் வணக்கம் உழவனுக்கு செலுத்தி என்றாரே. அந்த ஒரு நெல்லுக்கு அவர் கொடுத்த அற்புதமான விஷயம்தான் வள்ளுவர். வள்ளுவர் வாயால நாங்களே பேர் வாங்கி இருக்கிறோங்க. என்ன தெரியுங்களா? என்ன? உழவர்களை மட்டும் அவர் உழவர்னு சொல்லல, வில்லேர் உழவர்னு எங்களையும் சொல்லியிருக்காரு, சொல்லேர் உழவர்னு எங்களையும் சொல்லியிருக்காரு. வெல்லும் சொல்லும் இருக்கிறதுனால வெல்லும் என்று துபாய் எக்ஸ்போவில் உட்கார்ந்து நாங்க பாடிட்டு இருக்கோம். அப்படியே வள்ளுவரும் வாசுகியும் நிறைவாக 1:10 வந்துருச்சு இல்லையா? 5 நிமிடங்கள் தானே இன்னும் இருக்கிறது 75க்கு. அதை நான் அன்பாக முடிக்க வேண்டாமா? பொங்கல் நமக்கு நிறைய செய்திகள் தருகிறது. அந்த செய்திகளை அவர் அழகாக வள்ளுவரும் வாசுகியும் சேர்ந்து நமக்கு சொன்னாங்க. என்ன தெரியுமா? என்ன? ஓஹோ மனிதர்களே, மனிதர்களே, துபாய் நாட்டுக்கா, அந்த நாட்டுக்கா, இந்த நாட்டுக்கா இல்ல, எல்லா ஓஹோ மனிதர்களே, மனிதர்களே, உலகம் முழுக்க, ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, இந்தோனேஷியத்துல இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஓஹோ மனிதர்களே, மனிதர்களே, இந்த உலகத்திலே விளைநிலங்கள் பெருகட்டும், விளைநிலங்கள், வயல்கள் பெருகட்டும். ஆமாம், இப்போது இருக்கும் வயல்கள் அப்படியே இருக்கட்டும். ஆஹா, வீடாக வேறு கட்டுவோம்,
வயலாகவே அவை இருக்கட்டும் பலே வள்ளுவருக்கு அந்த கவலை வந்திருக்கு ஆமா விளைநிலம் பெருக பெருக பசுமை பெருகும் பெருகும் பசுமை பெருக பெருக பாரம்பரியம் பெருகும் ஆஹா பண்டிகை சிறக்கும் பலே இந்தியா கிராமிய நாடு ஆஹா இந்தியா பசுமை நாடு பலே உலகம் அதற்கு உலகத்திற்கு பசுமை கொடுப்பதே இந்தியாவினுடைய வயல் வயல் கூட சொல்லும் அளவுக்கு இந்தியா உழவை நம்பி இருக்கிறது அதனால் தென்னிந்தியாவிலே கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை தரக்கூடிய ஒரே செய்தி செய்தி வயல் தமிழ் பெருகட்டும் இயல் தமிழை நான் பார்த்துக் கொள்கிறேன் கம்பர் பார்த்துக் கொள்வார் இளங்கோ பார்த்துக் கொள்வார் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் இயல் தமிழை பார்த்துக் கொள்வதற்கு ஓஹோ இந்திய மனிதர்களே வயல் தமிழை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அற்புதமாக ஒரு கருத்தை சொல்லி வில்லு பாட்டுல ஒரு கடைசி பாட்டை அவர் பாடுறாருங்க என்ன பாட்டு தெரியுங்களா அந்த பொங்கல் வைக்கிற காட்சி புத்தரிசி பானை வெள்ளம் எத்தனை கோடி பாலு பொங்க பொங்கலோ பொங்கல் பாரதி நான் பாடும் தமிழ் வில்லிசை பொங்கல் புத்தரிசி பானை வெள்ளம் எத்தனை கோடி இன்பம் பாலு பொங்க பொங்கலோ பொங்கல் பாரதி நான் பாடு தமிழ் வில்லிசை பொங்கல் அன்பு ஆற்றல் இனிமை உண்மை ஊக்கம் எளிமை ஓஹோ மெளிமை ஏற்பொழிலும் ஐக்கியம் ஒற்றுமை ஓய்வின்றி அவ்வை பொட்டிலே ஐஸ்வர்யம் புத்துணர்ச்சி உணர்ச்சி நிலைகள் தான தர்ம வேத ஹோமமே மாதம் மும்மாறி மழை மகசூல் போங்க மக்கள் உள்ளம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் போங்க உழவ மகாராஜனுக்கு உள்ளத்தில் போடி நன்றி சொல்ல கோடி கோடி குண்டை அடியுங்கள் புத்தரசி பாடல் வள்ளுவர் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குங்க பாலுக்கு பேசுற சக்தி கொடுத்தார் ஓஹோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு எல்லாரும் மனச வெள்ளையா என்ன மாதிரி வச்சுக்கோங்க வெள்ளையா பால் பேசியது ஓஹோ சும்மா போட்டு சாப்பிட்டு நெய் மணக்க சாப்பிட்டு மத்தியானம் ரெஸ்ட் எடுக்க கூடாது ஆமா அது சொன்னதை கேட்கணும் ஆஹா பால் பொங்கும் உள்ளம் போல மக்கள் உள்ளத்தில் அமைதி பொங்கட்டும் ஆஹா பாலுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு என்னது முதல்ல அது பாலு ஆமா அப்படியே உருமாறி போனா கடைசியில நெய் நெய் பாலாக இருக்கும் போது கொஞ்சம் இல்லை நெய்யாக மாறியவுடன் நிறைய விலை ரெண்டுமே பொங்கலுக்குள்ள இருக்கு மனிதா நீ கஷ்டப்பட்டால் இன்றைக்கோ இருந்து கஷ்டப்பட்டு பெருமாள் பூக்கடை இப்படி வளர்ந்திருக்கிறாரு கஷ்டப்பட்டால் உன்னுடைய நிலை உயரும் உன்னுடைய விலை உயரும் அப்படின்னு சொல்ற மாதிரி பால் சொல்லிட்டு அமைதி ஆயிடுச்சுங்க ஓஹோ அரிசி என்ன தெரியுமா சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு என்ன ஒருத்தர் அரிசினே சொல்ல மாட்டாருங்க ஏன் கேட்டா அவர் ஹரிய கும்பிடுறவரா கேளுங்க அரிய கும்பிடுறவரா அரிசின்னு சொன்னா சிவன் பேர் வந்துருதான் சி வந்துருதான் சொல்ல மாட்டாராம் சிவனை கும்பிடுறவர் ஹரின்னு சொல்ல மாட்டார் ஹரி பேர் வந்துடுறான் ரெண்டு பேரும் அரிசி கலையறான் இப்போ என்ன செய்ய அருமையா சொல்லிட்டு இருந்தா அறிய மாட்டான் ஆக அந்த அரிசி வந்து தான் கும்பிடும் வடிவம் உழவனை என்று மக்களுக்கு சொல்லியதுங்க சொல்லியது கரும்பு என்ன தெரியுமா சொல்லுச்சு என்ன சொல்லியது அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியது ஆரம்பத்தில் கசக்கும் ஆனால் முடிவில் அமுதமாய் இனிக்கும் என்ற கீதை வார்த்தை சொல்லுவது போல எப்பவுமே வந்துங்க அடிக்கரும்பு இனிக்கும் மனிதா உன் வாழ்க்கை 60 வயசுக்கு மேல் இனிக்கணுமா இனிக்கும் அப்படி கரும்பை போல நீ கொஞ்சம் கசப்புகளையும் முடிச்சுக்களையும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள் என்று அருமையாக சொல்லியது ஆக வெள்ளம் என்ன தெரியுமா சொல்லுச்சு உங்கள் இல்லம் எல்லாம் வெள்ளமாகட்டும் ஒரே வார்த்தை சொல்லிடுச்சு மஞ்சள் இஞ்சி எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுச்சு முன்ன எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு ஸ்டார் கிடையாது இப்ப இந்த கொரோனா வந்த உடனே இஞ்சிய குடி மஞ்சள் குடின்னு எல்லாரும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஸ்டார் வேண்டாமா முன்ன எல்லாம் காரம் உபகாரம் தான் பேசியிருந்தாங்க இப்ப மஞ்சள் இஞ்சி எல்லாத்த பத்தியும் பேசி மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட்டாக சொல்லியது நாம் எல்லோரும் ஒரு பிரார்த்தனை வள்ளுவரிடம் வைப்போம் வள்ளுவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அருமையான பூமாலை கொண்டு வந்தார் உங்கள் நாட்டு பூக்கடை பெருமாள்
பூக்கடையிலே வாங்கிய பூமாலையை கொண்டு வந்தார். யாருக்கு போடுவது என்று துடித்தார். தன்னை பற்றி யாரென்றே தெரியாத ஒரு உழவன் சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்றுதான் தெரியும், வயல் தெரியும், வாழ்வு தெரியும், நம்முடைய பசி தெரியும், அவன் பசி தெரியாது. ஏ வாடா என்று கூப்பிட்டு அவன் கழுத்திலே அந்த மாலையை போட்டார். என்ன அர்த்தம் என்றால், உழவனை போல் உழைத்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதனும் என்று சொல்வதை வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து இந்த ஒரு கருத்தை பதிவு செய்து எனக்கு இன்னைக்கு என்ன பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன அன்பான ஒரு ஆசியான ஒரு மேடை. நாங்கள் வந்து ஒரு 50 பேர் இருந்த கிராமத்திலும் பாடியிருக்கிறோம். சிங்கப்பூரில் விக்டோரியா அரங்கத்திலும் பாடியிருக்கிறோம். பெரிய பெரிய திருமணங்களிலும் பாடியிருக்கிறோம். கிரகப்பிரவேசத்திலும் பாடியிருக்கிறோம். அன்பு உள்ளங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. எங்களை திருமண வீட்டுக்கு அழைத்தவர்கள் எல்லார் வீட்டிலையும் நாங்கள் பாடியிருக்கிறோம். தமிழ் மன்றத்திலும் பாடியிருக்கிறோம். இங்கிலீஷ்லேயும் வில்லு பாட்டு பாடியிருக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு இங்கிலீஷ் மொழி தெரியலன்னா சிங்கப்பூரில் இங்கிலீஷ்லேயே வில்லு பாட்டு பண்ணோம். மலையாளத்தில் பாடியிருக்கோம், ஒரிய மொழியில் பாடியிருக்கோம், வங்க மொழியில் பாடியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், மக்களுடைய அன்பும் கருணையும் தான் எங்கள் வில்லிசை தமிழை வளர்த்தது. பெயர்பட்ட வில்லிசை தமிழை என்னை அன்போடு அழைத்த இந்த தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் துபாய், சொல்லுங்க பாப்போம். தமிழ் லேடிஸ் அசோசியேஷன் துபாய், அந்த துபாய் மக்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை சொல்லிக் கொள்கிறேன். நான் வாழியவை பாடுவதற்கு முன்னால் நன்றியுரை சொல்ல வேண்டும் என்ற அம்மா சொன்னாங்க. வாழியவை பாடிடவா? பல்லாண்டு வாழியவே தமிழ்ச்சன் துபாய் தமிழ் லேடி அசோசியேஷன் மாதர்கள் தேவதைகள் அல்லோ எல்லோரும் பல்லாண்டு வாழியவே எல்லோரும் பல்லாண்டு வாழியவே சோனாரமையா வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கரும்பான தலைமை காளிமுத்து ஐயா தலைமை பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெருமாள் பூக்கடை வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அன்பான தம்பதிகள் இருவரை கூறல் போல வீணா பத்மநாதன் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே எல்லோரும் பல்லாண்டு வாழியவே எல்லோரும் பல்லாண்டு வாழியவே What an enthralling performance. They deserve another round of applause, please. I'd like to invite our president, Mrs. Meena Kumari, to speak a little about the program. வணக்கம்ங்க. அதாவது வில்லு பாட்டி அப்படின்னு சொன்னாக்க கிராமங்களில் வந்து நைட்டில் தான் பார்ப்பாங்க. அது எப்படின்னா கோவில்களில் வந்து கொடை நடக்கும். அந்த கொடை டைமில் வந்து மக்கள் வந்து மண் தான் இருக்கும் அங்கே, சாண்டு அதுதான். அதை என்ன செய்வாங்க, கூட்டி கூட்டி உட்கார அதை ஏற்றி வச்சுட்டு அதில் உட்காந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குற பொழுது உங்களுக்கு ஒரு அது எப்போ நடக்கும்னா நைட்டு தான் நடக்கும். இங்கேயும் எக்ஸ்போவில் பாருங்கள், எங்களுக்கு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் 7 to 9 கிடச்சிச்சு, இந்த வில்லுப்பாட்டு மட்டும் 8 to 10 கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய பாரம்பரியம் வந்து உலகம் முழுக்க தெரியணும். ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க.
ஆனா இதே மாதிரி நாட்டுப்புற கலைகளை வந்து நம்ம வெளியில கொண்டுக்கிட்டு வந்து இவங்கள வெளியில மக்களுக்கு தெரிய வைக்கணும் இப்போ இந்த மாதிரி கலைகள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது அதெல்லாம் இவங்க விடாம இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க பாரதி சொன்னாங்க அதாவது எங்களுக்கும் ஆபீஸ்ல போய் வேலை பார்த்து நிறைய சம்பளம் வாங்கி சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இந்த கலையை விட்டுட கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இத இப்படி கொண்டுட்டு வந்து நமக்கு எல்லாம் காமிக்கறாங்க இதெல்லாம் ஒரு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆக இந்த கலையை வந்து நம்மால எப்படி எவ்வளவு முடியதோ அவ்வளவு மேல கொண்டுட்டு வரதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் ரொம்ப அருமையா இருந்துச்சு நான் வரவேற்பு சொல்ற பொழுது இவங்களையே வரவேற்புக்கு சொல்லல ஏன்னா நான் மூணு நாளா அவங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க ஊர்ல இருந்து வந்த மாதிரியே எனக்கு தெரியல என் கூடவே இருக்கிற மாதிரியே இருந்ததுனால சோ பாரதி இல்ல நீங்க நினைக்கல நானும் நினைக்கல நான் உட்கார்ந்த பிறகு நினைச்சேன் சோ ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த மாதிரி கலைகளை வந்து நம்ம வெளியில கொண்டுகிட்டு வந்து எல்லாருக்கும் காட்டணும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம்ங்கிறது வந்து ரொம்ப பழமையானது நிறைய விஷயங்கள் இருக்கு அதை கொண்டுட்டு வரணும்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இப்போ I'd like to invite Mr. Kalimuthu to please come on stage to felicitate the artists. Mr. K. Kalimuthu joined the Indian government service in 2006. He joined the Consulate General of India, Dubai in March 2021 as Consul, Economic Trade and Commerce. As part of his portfolio, his assignments are to promote and facilitate the trade and commerce between India and UAE, coordinate with the local authorities for amicable solutions of the trade disputes arising during the trade between India and UAE. His chosen areas are international trade facilitation and relaxed taxation issues, protection of intellectual property rights and traders' rights. He has held key portfolios in these areas in India as well as abroad. Sri K. Kalimuthu, born and grown up in Tamil Nadu, the beautiful southeast strip of India, he holds a doctorate in agriculture, a leader in various socio-economic organizations. He keeps his initiatives and involvement in the field of trade and commerce. Mr. K. Kalimuthu, please. I'd like to ask Meena Kumari ma'am to please felicitate. Oh, Mr. Padmanathan. Please, if you could say a few words. Yes, very good evening to all. Since almost it's at 10 o'clock, I will not make you to wait. We all had a very wonderful treat from the team. And, you know, all the difficulties in this, especially the pandemic period, they have made all the effort to travel from India and come and present and make this evening very, very special and wonderful. And we all had the apprehension that these days the traditional art forms have taken back seat. But seeing at this kind of event, especially at Expo, the global stage, there is a feeling that, you know, these art forms are going to come back again and rejuvenate themselves and find a place in the hearts of all in the days to come. And I made this evening very special, and we must thank, and my appreciation to Ladies Association for having taken this, you know, effort and bring this artist. And actually, you know, these artists in the past 1 hour plus
they taken all of us to Tamil Nadu. As we said, they were taken to a village environment, a festival environment. So they made us to forget that we are in Dubai and that too in Expo. Thank you so much. Romba arumiya panninga. There is no words to explain. Thank you so much. And thank you all. Thank you, ma'am. Thank you for having me here on this program. Thank you, ma'am. எங்களுடைய இந்த தமிழ் பெண்கள் சங்கம் இயங்குவதற்கு முழுமுதற் காரணமாக இருக்கிறது வந்து திரு டாக்டர் சோனாராம் அவங்க. அவங்கள நான் மேடைக்கு வரும்படி கூப்பிடுறேன். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இல்லாட்டா இந்த சங்கம் வந்து இயங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன பிள்ளை ஆ ஓகே 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 ஆ இல்லை ஒரு நிமிஷம் பாரதியோட ஒரு பொக்கே பாரதியோட I would request Mr. Kalimuthu to please felicitate Mrs. Bharathi Thirumagan. I request Hello. Yeah. I request Mr. Perumal to please felicitate Mr. Thirumagan. Mr. Thirumagan. Yeah.
தலைமகனுக்கு சங்கர் கூப்பிடுங்க. தலைமகனுக்கு சங்கர். Request Mr. Shankar Perumal to come on stage to felicitate Mr. Kalaimagan. Mr. Sunar, if you could do the honors for Mr. Venkata Ganesh Basavaraj. Request Mr. Padmanathan to come forward to Mr. Prakash Ramachandran. Anu,